இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 42 ஆண்டுகளாக நாலுமாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. இம்மாத திறப்பின் வாசல் ஜெபம் ஜனவரி 28 நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து சுமார் 50,000 தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனை வேளையில் ஜனங்கள் அனைவரும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு ஆவியில் கழி கூர்ந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சொல்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சொல்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க கொடுக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். இப்படி தட்டுக்குமா? நல்லா இப்படி இப்படி போடாதீங்க, அது தாளம் கிடையாது. வியாதியன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் ஏசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர்.
வஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் கஷ்டப்படும் போது உனக்கு உதவுவாரில் கடன்பட்ட போதும் அதை தீர்ப்பவரில் இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சும் நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க ஜனங்களின் பாவம் போக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க துடிக்கிறார் என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார் என்னை உள்ள கைகளில் வரைந்திரு என்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் ரட்சிப்பிற்காகவும் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை தேவன் பயன்படுத்தவும் வாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்த போது கூடி வந்திருந்த தேவ பிள்ளைகள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜபித்தார்கள் பரலோகத்தின் தேவனே வல்லமை உள்ளவரே 143 கோடி மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் இந்தியர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காக ஜெபிக்கிறோம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்திருந்த சகோதரர் கிரண் குடும்பத்தோடு இணைந்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபித்தார்கள் அதன்பின் பரீட்சை எழுதும் மாணவ மாணவியர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என் பேர் நிர்மலா நான் கோயம்புத்தூர் மறைமாவட்டத்திலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க நாங்கள் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தோம் என் கணவர் 2008 இறந்துட்டார் பேங்க்கில் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஹவுசிங் லோனு கம்பெனி லோனு தொழில் கடன் ரெண்டும் வாங்கியிருந்தார் ஹஸ்பண்டு அவர் இறந்த பின்னாடி கம்பெனியெல்லாம் நடத்த முடியல பேங்க் வந்து 3 லட்சம் ரூபா தொழில் கடன் 4.5 லட்சம் ரூபா வீட்டுக்கடன் கொடுத்தது மொத்தம் 7.5 லட்சம் ரூபா 14 லட்சம் ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ணி 2010 என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுத்துட்டாங்க நான் அதை தெரிந்து கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டுக்கு போகும்போது 14 லட்சம் ரூபாயில் நான் LHL கட்டி முடிச்சிட்டேன் நான் 4.5 லட்சம் ரூபாய்க்கு 6.5 லட்சம் ரூபா கட்டி முடிச்சிட்டேன் கட்டி முடிச்சுட்டு அதையே 3 லட்சம் ரூபாயை டேர்ம் லோனாக பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது பேங்க் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றச்சு அதனால் ஓடிஎஸ் பேச ஆரம்பித்தேன் ஓடிஎஸ் பேசினா எங்கள் லாயரும் எல்லாருமே சேர்ந்து 837,000 ரூபாய்க்கு முடித்தாங்க அந்த 837,000 ரூபாய்ங்கிறது 2 லோனுக்கும் தான் சொல்லி என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை ஆனால் 8 லட்சம் ரூபா ஓடிக்கு மட்டும் LHL முடிச்சது அது தனி அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த LHL 637,000 ரூபா 4.5 லட்சம் ரூபாயில் 637,000 ரூபா ஹவுசிங் லோனை அக்கௌண்ட்டுக்குள்ளேயே கொண்டு வராமல் 2010 வரைக்குமே கேஸ் வாய்தாவே போயிட்டுக்கான்றதுக்கு என் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த மே ஜூனில் திறப்பின் வாசலுக்கு அப்போதான் முதல் வந்த அழுதுட்டு ஆண்டவரே என் கண்ணீருக்கு எனக்கு விடை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் துக்கல் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கண்ணீரோடு ஜெபித்தேன் ஜூன் மாதம் பேங்க்குக்கு போய் சண்டை பிடிக்கவே தான் போனேன் என்னுடைய LHL முடிச்சேன் இல்லையா அதனோட மெமரண்டத்தை க்ளோஸ் பண்ணி கொடுங்க லெட்ரு கொண்டு போய் இந்த லெட்டருக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டாங்க இந்த லெட்டர் வாங்க மாட்டேன் அந்த லெட்டருக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை எனக்கு லெட்டரை எழுதி கொடுங்க மறுபடியும் அவங்ககிட்ட சண்டை பிடிச்சேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீ எங்கிட்ட சண்டை பிடிக்க வேண்டாம் இப்போ ஜோனல் ஆஃபீஸ் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கு அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்னாங்க நானும் பையனும் தான் போயிருந்தோம் அதே நேரம் நானும் பையன் அங்கே ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் போனால் அந்த மெட்ராஸ்லேருந்து அந்த ஐயா வந்தார் வந்து பார்த்து போட்டு அம்மா உங்கள் கணக்கில் 3 லட்சம் ரூபா தான் இருக்குது நீங்கள் 4 லட்சம் ரூபா கட்டி முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டார் சரிங்கய்யா முடிச்சிருவேன்னு சொன்னேன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர் என்ன நடந்தது அதுங்கய்யா வந்தோன்னே அவங்க இருந்துட்டு அடுத்த நாள் வாங்கன்ட்டாங்க அடுத்த நாள் போனோன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சிடுறீங்களான்னு கேட்டாங்க
சரிங்க ஆண்டவரோட சித்தம் ஆண்டவரே இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பாரத்தை போட்டுட்டு 6 லட்சம் ரூபா ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். 3 மாசத்துல ஜூலை மாதம் செப்டம்பர் மாசத்துலேங்க ஒரு பைசா இல்லாமல் ஆண்டவர் கடன் கூட வாங்காம எனக்கு அந்த 6 லட்சம் ரூபாயை கட்டி முடிச்சு இப்ப டாக்குமெண்ட் நான் அடுத்த மாசம் எனக்கு வெளியே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 11.5 லட்சம் ரூபாய் கடனை ஆண்டவர் பாருங்க 3 மாதத்துல அற்புதமாக விடுதலை கொடுத்து நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வருகிறோம். என் பேர் பிரின்சி, என் கணவர் பேர் தேவராஜ். நாங்கள் 2011 இந்த கூடாரத்தில் வந்து நாங்கள் வந்து புது வருட வாக்குத்தத்த செய்தியில் நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். அப்போ சகோதரர் மூலமாக எங்களுக்கு வந்து அளித்த வாக்குத்தத்த செய்தி வந்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே நான் வந்து குழந்தைகளுக்காக நான் ஜெபித்து கடந்து போயிருந்தேன். எங்களுக்கு ஒரு 8 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த வாக்குத்தத்தை சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். அதே போல் வந்து இந்த இதிலிருந்து வெளியிட்ட அந்த சிடி, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அந்த சிடியோட அந்த காட்சிகள் செய்தியெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு தேவபலனாக இருந்தது. இந்த 8 வருட காலங்கள் கடந்து வந்ததெல்லாம் வந்து ரொம்ப பாரமாக இருக்குது. ஆனாலும் வந்து அந்த செய்தி வந்து அந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு. அன்றே நான் வந்து சாட்சியாக பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற குழந்தை சாட்சியாக பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் இன்று எங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மிஷினரியாக வந்த ஆடிஸ் ஐயா அவர்களுடைய நினைவாகவும், ஈரோடு மிஷினரியாக வந்த பிரஃப் ஐயா நினைவாகவும் ஆடிஸ் கிறிஸ்துராஜ், பிரஃப் கிறிஸ்துராஜ்னு பெயர் வச்சிருக்கோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் 2 குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். என்னை இந்த இடத்துல சாட்சியாக கொண்டு நிப்பாட்டின ஏசப்பாவுக்கு கோடான கொடி நன்றி. என்னோட பேர் மனோஜினி, நான் மதுரையிலேருந்து வரேன். பட் ஆக்சுவலி ஐம் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி. எனக்கு வந்து லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரியிலேருந்து காலில் வந்து ஒரு புண்ணு இருந்துச்சு. புண்ணு வந்து எப்படின்னு கொப்பளிச்சிட்டு வந்துடும். கொப்பளிச்சிட்டு வர்றாப்புல அந்த கொப்பளிச்சிட்டு வரும்போது அந்த ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கும்போது மேலே ரோஸ் கலரில் ஆயிடும். ரோஸ் கலராக அது உடஞ்சிரும். உடஞ்சினா நீராக வடிஞ்சிரும். ரொம்ப சிவியரானது வந்து மே மாதத்துலேருந்து ரொம்ப சிவியராகிச்சு. சிவியராக ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப மாத்திரை சாப்பிட இப்படி போக ஆயுர்வேதிக் சித்தா தான் எடுத்தோம். நாங்கள் வந்து அலோபதி பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் மதுரை ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிருந்தோம். லாஸ்ட் இயர் 16ஆம் தேதி அட்மிட் ஆகிருந்தோம். அட்மிட் ஆகியிருந்தப்ப சொன்னாங்க, பெரிய டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லைம்மா அந்த எலும்பை வந்து ரிமூவ் பண்ணியே தான் ஆகணும். நீ அப்போ நான் கேட்டேன், நீ ரிமூவ் பண்ணலாம் சார், நீங்கள் ரிமூவ் பண்ணால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்கள் நடக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு சொல்ல முடியும் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப முடியலை, நான் ரொம்ப அழுதேன். அப்போ எனக்கு தெரிஞ்சாக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ நான் அந்த அக்காட்ட ரொம்ப ஃபோன் பண்ணி பேசினேன், அக்கா என்னால் முடியலைக்கா, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, என்னால் முடியலை, தாங்க முடியலை, வலி ரொம்ப இருக்குக்கா. அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு காலெல்லாம் எடுக்க மாட்டாங்க, உனக்கு காலெல்லாம் எடுக்க மாட்டாங்க, உன்னை விட எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ மோகன் சீலாசுரஸ் ஐயாவோட ப்ரேயரை நல்லா கேளு, நல்லா ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அக்கா கொடுக்குற அது அவங்க வந்து ஏசப்பா வந்து பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த அக்கா எனக்கு கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ எதுவாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாத, நீ எதுவுமே பண்ணிக்காத. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் மொத்தம் 12 டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. எனக்கு பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே 12 டெஸ்ட் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. டெஸ்ட்டு எடுத்தது எல்லாமே நார்மல் தான் வந்துச்சு. அப்போ டாக்டர்ஸே டவுட் பண்ணுறாங்க, உனக்கு என்ன தான்மா வியாதி, உனக்கு என்ன வியாதியும் தெரில. இப்போ காலில் இப்போ நீர் வந்துச்சுன்னா நீர் இங்கே வரையும் பீச்சி அடிக்கும். இப்படி காலை வச்சு அமர்த்தினோம்னா இங்கே வரையும் ஃபுல்லாக பம்ப் ஆகும். அப்போ பம்ப் ஆகும்போது ரொம்ப இதாகிடுச்சு, சிவியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து மாத்திரை கொடுத்து அதுக்கப்புறம் மாத்திரையாலேயே குணப்படுத்திட்டேன். ஃபோன் பண்ணி அடிக்கடி ஒரு நாளைக்கு எப்படி 15 தடவையாவது பண்ணிடுவேன். எப்படி அந்த அற்புதம் நடந்தது? அற்புதம் நடந்து எல்லாமே ப்ரேயர் பண்ணாங்க எனக்காண்டி. இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க, ரொம்ப ஒப்பு கொடுத்தாங்க. சரி, இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ வேதனையோடு கூட இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ் காலே எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அற்புதமாக ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் ஹெலன் கிருபை. என் மகள் எலினா கிரேஸ் டெங்கு பிரெயின் ஃபீவரால் கான்ஷியஸே எழுந்துட்டா. டாக்டர்ஸ்லாம் கை விரிச்சிட்டாங்கன்னு எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஜீசஸ் ரிடிம்ஸ்க்கு தான் கால் பண்ணோம். கால் பண்ணி சொன்னதுக்கு நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மோகன் அங்கிள்க்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம். அவங்களும் ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்டு என் பொண்ணு உயிர் பிழைச்சிட்டான். நல்லபடியாக வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கா என் பிள்ளை. ஆமாம். அல்லேலூயா. பாருங்க, டெங்கு ஃபீவரில் கஷ்டப்பட்டுருக்கிற அந்த சின்ன குழந்தை
தொலைபேசியின் மூலமாக ஜெபமணி கேட்டிருக்கிறாங்க. ஜெபமணி முடிச்ச உடனே ஒரு அற்புதம். அல்லேலூயா. கர்த்தரின் சாட்சியாக நித்தினபடியா கர்த்தருக்கு கொடான கோடி சோத்தை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு கொப்பளம் ஆரம்பிக்கும், அந்த கொப்பளம் இது ஃபுல்லாகவே அப்படியே உடையும், அப்படியே ஒரு அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். யார் பக்கத்துலேயும் நிற்க முடியாது. நான் வேலை செய்கிற இடத்துலையும் என்னால் வந்து வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. நான் 10th தான் படிச்சிருக்கேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனருடைய அட்டண்டராக வேலை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாரு. ஆனாலும் எனக்கு வந்து மரணத்தை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை சப்பா, நான் என்ன பண்ணுறது? அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணுமா, நாலுமா வடிக்கு போ, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை ஜெபிச்சு அனுப்பிச்சாங்க. போன மாதம் திரைப்பின் வாசல் ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன். அங்கிள் வியாதிசிலருக்காக ஜெபிக்கும் போது நான் முன்னாடி வந்து ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் ரெஸ்ட் ரூம் போகும்போதே நான் போகும்போதே பார்த்தா அப்படியே எல்லாம் உதிர்ந்து கொட்டுது, உதிர்ந்து கொட்டணும். அன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் அப்படியே கருப்பாக கலர் மாறிடுச்சு. ஆனால் டாக்டர் சொன்னாங்க இதை வந்து குணப்படுத்தவே முடியாது, எனக்கு மரணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா இதே மத்தியில் இவ்வளோ பேர் மத்தியில் நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜபித்தேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா. இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னால் பேண்ட்டே போட முடியாது. ஆனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ட்ரெயினில் பேண்ட்டு போட்டு நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்து தேவனுக்கு கொடாவனு கொடுக்கட்டேன். அல்லேலூயா. எல்லார் கரங்களை தேட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. எனக்கு 17 வருஷமா, எனக்கு சின்ன பையன் வந்து 18 வயசாகுது. 17 வருஷமா அவன் பிறந்ததுலேருந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய டாக்டர்ஸ்ட்டை காமிச்சேன், நிறைய மருந்துகள் எடுத்திருக்கேன், அப்பப்போ வரும் போயிடும். ஆனால் எனக்கு மோகன் சிலாசரஸ் பிரதருடைய ப்ரேயர் இந்த லாக்டவுனில் இருந்து தான் இன்னொருத்தருடைய தூண்டுதலில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஆர்சியை சேர்ந்தவர், ஆனாலும் கூட கடவுளை நம்பி வார்த்தை சத்தியம் வேணும் அப்படின்றதுக்காக நான் விசுவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜெபங்களில் தான் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு நான் எனக்கு சுகமாயிட்டுன்னா நான் அந்த இடத்துல வந்தே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் 2 வருஷமாக மாத்திரை மருந்து எடுக்கலை, எனக்கு எந்த ஒரு வீசிங் ப்ராப்ளம் இல்லை. சளி தொந்தரவு வரும், எல்லாரையும் போல் ஒரு சளி தொந்தரவு வரும், அதுக்கு கூட நான் சாதாரணமாக கஷாயம் குடித்து என்னை நான் போக்கிக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து என்னை இந்த இடத்துல சென்னையிலேருந்து வந்து நான் தனியாக தான் வந்திருக்கேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன். வெளியில் நான் கிளம்பி போகிறேன்னாலே என்னை அறியாமலே உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் வரும். அந்த பயமோ எந்த இதுவுமே இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல வச்ச தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா. 17 வருட வீசிங் ப்ராப்ளத்தை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்பா வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருக்கும். ஒருவேளை உடம்பு சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வளர வளர அதை நிறைய சூடு தணிக்கிறதுக்கான காரியங்களெல்லாம் கொடுத்து, ஆனால் அப்பையும் சரியாகலை. அது கண் பாதிப்பாகவே இருந்தது. அப்புறம் ஆசீர்வாதமான தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஒரு முறை ஈரோடில் ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஜெபிக்கிற மாதிரி ஈரோடுக்கும் ஒரு முறை வந்திருந்தார். அப்போ பாப்பாவை தூக்கி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கண் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் தேவனுடைய கிருபையில் இப்போ அவளுக்கு 13 வயசு ஆகுது. இந்த நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த திறப்பின் வாசல் ஜபத்துக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு முறை நாங்கள் வந்திருக்கோம். வரோன்னு சொல்லிட்டு இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ 2 வாரமாக மறுபடியும் அதே பாதிப்பு. கண்ணு பயங்கர எரிச்சல், படிக்க முடியல, ஸ்கூலில் உட்கார முடியல. டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், ஏமா அழுகிறேன்னு சொல்லிட்டு. நான் அழுகலை, கண்ணு எரிச்சலாக இருக்குது, கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குதுன்னு. நான் 2 வாரமாக அதுக்கப்புறம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல. ஆண்டு எவ்வளோதான் நான் ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இப்போ வந்து சாட்சி சொல்லணும். ஒருவேளை நான் சாட்சி சொல்ல தயங்கிட்டு இத்தனால இத்தனை வருஷமா பாப்பாவுக்கு இவ்வளோ சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை அதனால் உங்களுக்கு மகிமுண்டாக சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுச்சு. எப்போ ஜபம் பண்ணணும் அந்த நிமிஷம் அந்த 5 நிமிஷத்துலேயே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் வலது பக்கத்தில் ஒரு விதமான ஒரு வெட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நிற்கிற நானும் திருநெல்வேலியில் 6-7 டாக்டர்ஸை பார்த்தேன், எனக்கு விடுதலே கிடைக்கல. இந்த இடத்துக்கு வந்து பிப்ரவரி 22வது மாதத்தில் அண்ணன் சொன்னாங்க, நாள்பட்டே வியாதி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி விடுதலைனாங்க. அன்னையோடு எனக்கு அந்த வெட்டு வரலை. எனக்கு நல்ல சுகத்தை, பூரண சுகத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. கொடா கொடி நன்றி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு ஃபிட்ஸ் வியாதியை கர்த்தர் அவங்களுக்கு சுகமாக்கி இருக்கிறார். அடுத்தபடியாக எனது மகள் கவுன்சிலிங் போகும்போது, மருத்துவ படிப்புக்கு கவுன்சிலிங் செல்லும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இயேசு விடுக்கிறார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபித்தோம். சகோதரி மூலம் ஜெபித்த பிறகு அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் பிள்ளைக்கு படிப்பின் காரியத்தை வாக்கி செய்தாங்க. படிப்பிற்கு இடம் கிடைக்க கிருபை செய்தாங்க. கோடா கோடி நன்றி. ஜெபித்த தங்களுக்கு, அண்ணனுக்கு, எல்லோருக்கும் நன்றி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லார் கரங்களையும் தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம்.
கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியோட திறப்பின் வாசலில் வந்து ப்ரேயர் பண்ணி எழுதி வைப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் ப்ரேயர் பண்ண அனைவருக்கும் நன்றி. என் தங்கச்சி இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறா, அவளும் நல்லபடியாக எழுதி டாக்டராக ப்ரேயர் பண்ணிக்கோ. கத்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வெற்றிவேல், நான் திங்காசிலேருந்து வரேன். எனக்கு 10 வருஷமாக தேமல் இருந்தது. விடுதலைக்காக நான் போன வருஷம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்திருந்தேன். அப்பப்போ ஜெபம் பண்ணேன். இப்போ ஒரு தலம்பு இல்லாமல் கத்தர் விடுதலை தந்தாங்க. எக்ஸாமுக்காகவும் ஜெபம் பண்ணியிருந்தேன், அரியர் இல்லாமல் பாஸ் பண்ண செஞ்சாங்க. தேவனுக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. இருப்பது நிர்மூலமாகாத உடைய சுத்த கிருபை. என் பையன் பிறந்த உடனே சொன்னாங்க, பையன் பிறந்திருக்கான்னு சொன்னேன். எனக்கு ரெண்டாவது பையன் சொன்னேன்னா கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்து, திரும்ப சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டரோட ரிப்போர்ட் வருது. அது பையன் வந்து பஞ்சில் வச்சுருக்கோம், கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்கோம், 2 மணி நேரத்தில் தகவல் சொல்லுவோம், வந்தால் தான் உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு. உடனே என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இவ்வளோ தூரம் நீர் ஜீவனை தந்து முழுசாக ஒரு பிள்ளையை தந்திருக்கிறீர், ஆனால் அந்த ஜீவனுள்ள பிள்ளையை வந்து நீர் கடைசி வரைக்கும் எனக்கு ஜீவனோடு தந்துருங்கப்பா, உலகத்தில் பாடு உண்டு ஆனால் பிள்ளைகளை எனக்கு ஒரு நாள் பாடு வரக்கூடாதப்பான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லுவேன். நான் சிறு வயதுலேருந்தே நான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பொருத்தனோடு அழுதேன். அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock இருக்கும் நைட் நேரம், அந்தளவு பிள்ளையை கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, பால் கொடுங்கம்மா, அந்த பிள்ளையிலே எல்லா பிள்ளைகளையும் இவன் மட்டும்தான் என்னதோ அசைவு இருக்குது, வேறு எந்த பிள்ளைகளுக்கும் அசைவு இல்லை, பால் கொடுங்க, பால் கொடுத்தா சரியானா எல்லாம் சரியாக போச்சுன்னு அர்த்தம்னு சொல்லி அந்த நான் ஜெபித்த ஒரு 30 minutes எல்லாம் விடுதலையும் கத்தர் தந்தார். இன்ன வரைக்கும் கத்தர் 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவனுக்கு 6 வயசு ஆகுது, ஒவ்வொரு நேரமும் வருவேன் சாட்சிக்கு, எனக்கு எடுக்கவே முடியாது, அவ்வளோ சூழ்நிலை வந்துடும். அப்புறம் எனக்கு 15 வருஷமாட்டு ஒரு தலைவலி ஒரு சைடாகவே இருக்கும், அழுதானே கீழே குனிஞ்சோடனே விண்ணுன்னு வலிக்கு, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. கத்தர் அதையும் மாற்றி எனக்கு சுகம் தந்தார். என்னை 4 மாசமாட்டு இப்போ 4 மாசத்தில் வந்தேன் ப்ரேயரில், அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சுகம் தந்தார். அது தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிச்சேன். கர்த்தருக்கு சூத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக இங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து ஒரு 2 வருஷமாக நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து கர்மன் டபம் என் ஊர். ஆனால் நர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி இப்போ வந்து 2020 ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நல்லா ஆக்டிவாக நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என் கால் வந்து செயலிழந்து போயிடுச்சு. ரொம்ப வலி, இடுப்பு வலி, கால் வலி ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நடக்கவே முடியாத சூழ்நிலையில் வீட்லேயே இருந்தேன். நான் ஆண்டவரே தான் பற்றி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டுக்கிட்டு எண்ணெய் பூசிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு. என்ன நடந்துமா உங்களுக்கு, நடந்து சொல்லுங்க. நான் கால் ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கவும் ஆஸ்பத்திரி போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆஸ்பத்திரியெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பரம வைத்தியர் இவர் இருக்கார், அது போதும் அப்படின்ட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள சகோதரி ஒருத்தவங்க செல்லமணின்னு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க 4 மாடி வாங்க நல்லாயிடும், நீங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நேர ஜபத்துக்காக இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களும் பாஸ்டர் அம்மாவும் வந்தாங்க, 2 பேரும் எனக்கு வழிகாட்டினாங்க. இங்கே வந்த உடனே ஜெபிக்க, இது ஏதாவது வியாதி இருக்கிறவங்க இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. என்ன பூசி ஜெபிக்கணும்னு கூப்பிட்ட உடனே உடனே வந்தவுடனே முழங்கால் படியிடவே முடியல, நின்றுக்கிட்டே இப்படியே தின்றேன். ஒருத்தர் யாருன்னு தெரியல, என்னை அறியாமலேயே கீழே தள்ளி விட்டு முட்டி போடுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே முட்டி போட்டுட்டேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பையன் வந்து எனக்கு ஜபம் பண்ணாங்க. என்ன நல்லா இருக்கிறீங்க, இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயுமே நானாக நடக்கிறேன், எனக்கே ஒரு ஆச்சரியம். பஸ் ஏற முடியாது, இறங்க முடியாது, அந்த மாதிரி இருந்த என்னையே என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்குனாரு. 2 மாச காலமாக நான் ஒரு டெஸ்ட் பண்ணேன், சரி ஆச்சரியம். நல்லா இருக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இல்லையா? ஆமென். எனக்கு வந்து 10 வருஷமாக ஒரு சைடு ஃபுல்லாக வலி உண்டு, இந்த கை ரொம்ப வலிக்கும், வேலை செய்ய முடியாது, அதனால் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் வேலைக்கு போயிடுவா கூட இந்த கை வலி நல்லா தகிலும் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே 2 மாதம் முன்னால் இங்கே வந்தேன். வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் சொஸ்தது கொடுத்து எல்லாருக்கும் சாட்சி சொல்கிறாங்களே, என்னை ஒரு சாட்சியாக நிற்க வைக்கக்கூடாதா, என் தலைவலி போகக்கூடாதா, கை வலி போகக்கூடாதா எனக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னாலேயே 2 மாதம் முன்னாலேயே என் கை சுத்தமாக மேலே தூக்க முடியாது, கை வலி இருந்தது. ஆனால் கொஞ்சம் வேலை சேர்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் 2 மாதமாக கை தூக்க முடியல.
இப்படி தூக்க முடியாது, இப்படி அசைக்க முடியாது, இப்படி பின்னாலேயும் வராது, குனிஞ்சு செய்வேன், அவ்வளோதான், என்னால் எதுவுமே முடியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, தலைவலி எடுத்து போட்டார், கைவலி எடுத்து போட்டார். ஆண்டவருக்கு என் தகப்பனுக்கு கோடாதி கோடி நன்றி. கடந்த ஒரு வருஷமா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால ஒரு இருதயத்தில் அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது. நியூ இயர் வாக்குத்த ஜபத்துக்காக வந்திருந்தேன். அங்கே அண்ணன் ஜப நேரத்தில் அண்ணன் சொன்னாங்க, இருதயத்தில் காணப்படுற வலி மறைகிறது. நாங்கள் அந்த நிமிஷத்துலேருந்து வலி இல்லை, ஒரு அழுத்தம் இல்லை, ஒரு ஃப்ரீயாக இருந்தது. ஒன்று விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என் பேர் தாமோதரன், அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து மீட்டிங்க்கு வரும்போது வேலை இல்லாமல் உடம்புல அலர்ஜி ப்ராப்ளமோடு வந்திருந்தேன். நான் மீட்டிங் முடிச்சு போனதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குவைத்தில் வேக்கன்சி கிடச்சிது எனக்கு வேலைக்கு. அங்கே போய் செலக்ட் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், எல்லாருமே செலக்ட் ஆனும் ஜாப் பண்ணேன். ஆனால் நான் மட்டும் தான் செலக்ட் ஆனேன், மற்றவங்களுக்குலாம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு முழு விருப்பம் இல்லை. ஆனால் நான் கப்பலுக்கு தான் படிச்சிருந்தேன், ஆனால் கப்பலில் போகணுன்னு பிரயாசப்பட்டிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே உடனே எனக்கு கப்பல்லையும் வேக்கன்சி வந்தது. அப்போயும் என் ஃப்ரெண்ட்ஸோட 12 பேரோடு போனேன். 12 பேருமே செலக்ட் ஆகி 12 பேருமே கப்பலுக்கு போகணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். 12 பேருமே செலக்ட் ஆனோம். அதே மாதிரி அலர்ஜி ப்ராப்ளமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அலோபதிலையும் எடுத்தேன், வந்து ஹோமியோபதிலையும் எடுத்தேன். நான் எனக்கு வந்து க்யூர் ஆகவே இல்லை. மறு க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ பரவாயில்லக்கு, நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுக்குவோம், ஜபத்தில் வைப்போம் சொல்லி ஜபத்திலே இருந்தேன். அந்த அலர்ஜி ப்ராப்ளம் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆயிடுச்சு எனக்கு. திரும்பி அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இப்போ நைட்டானால் தடுப்பு தடுப்பாக வந்துடும் உடம்பு ஃபுல்லாக. ஆனால் இப்போ அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இல்லாதபடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வேலை கிடச்சிது. உங்களை அர்ப்பணம் செய்தார்ல பிரதர், அலர்ஜியில் சுகம் கொடுத்துட்டார், நல்ல வேலையை கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்காக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் மனதுருக்கத்தோடு ஜெபித்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் துதி சேனை குழுவினரும் சகோதரர் கிரண் குடும்பத்தாரும் இணைந்து சுரமண்டல இசைக்கருவிகளை இசைத்து சிறப்பு பாடல் பாடி ஆராதித்த பொழுது தேவ மகிமை தேவனுடைய கூடாரத்தில் இறங்கினதை உணர முடிந்தது. இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். கூடி வந்திருந்த 50,000 பேரும் தேவ செய்தியை ஆர்வத்தோடு கவனித்து கேட்டார்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:22 ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. கடந்த காலத்தில் சில வெட்கப்படுகிற சூழ்நிலை, மற்றவர்கள் நம்மை பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலை, மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற சூழ்நிலை, இயேசு உங்கள் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும், நீங்கள் இயேசு இயேசுன்றீங்களே, உங்கள் குடும்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை வரணும், ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை, ஏன் உங்களுக்கு அது இல்லை இது இல்லை, ஒரு அவமானம் வெட்கப்படுத்துகிற சூழ்நிலை, நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இழந்து போகணும் அப்படின்னு பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலை, அதை கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. இதுவரை உன்னை வெட்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, உன்னுடைய முகம் செத்து போனதை போல காணப்பட்டது, அவங்களுக்கு மத்தியில் நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாய், உனக்கு சொந்தக்காரங்களுக்கு மத்தியில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, என் சபையில் கூட உன்னை பரிகாசம் பண்ணாங்க, உன்னுடைய முகம் வெட்கத்தை அனுபவித்து நீ தலை குனிந்து நின்றாய், இப்போ நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்,
இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போனது போல மாறுவது இல்லை. வெட்கப்பட மாட்டேன்னா அப்ப என்ன நடக்கும் ஆண்டவரே? இனி நான் வெட்கப்பட மாட்டேன்னா எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க? ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இனிமேல் நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே. ஏன் தெரியுமா? உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, வந்து ஒரு தம்பதியர் சாட்சி சொன்னாங்க, இல்லை 8 வருஷமாக குழந்தை இல்லை, அதனால் எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க. வெட்கப்படுகிற சூழ்நிலை, உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத வெட்கப்பட்டு தலை கொனிந்த சூழ்நிலை. ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 2 குழந்தைகளை ஒரே டைமில் கொண்டு ஆசீர்வதித்து விட்டார். எவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து சாட்சி சொன்னாங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறாரு. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் வரும். ஆண்டவர் உங்களுக்கு தான் செய்ய போகிறார், உங்களுக்கு தான் நடக்க போகிறாரு, உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் யோபு என்கிற பக்தன். யோபு 42:10 யோபு சிறையிருப்பை கத்தர் மாற்றி கத்தர் அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். முன்பு இருந்த எல்லாவற்றையும் விட, இழந்து போன எல்லாவற்றையும் 2 தனியாக திரும்ப கொடுத்து, எந்த இடத்தில் அவர் வெட்கப்பட்டு தலை குனிந்து பரிகாசம் பண்ணப்பட்டாரோ அதே மக்களுக்கு மத்தியில், அதே ஊரில், அதே சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் யோபு தலை நிமிர்ந்து நின்றார். ஒரு காலத்தில் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற யோபு இப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மந்தைகள், பொன்னு, வெள்ளி, செல்வம், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஜனங்கள்லாம் பரிகாசம் பண்ணாங்க, சொந்தக்காரங்கள்லாம் பரிகாசம் பண்ணினாங்க, நண்பர்களெல்லாம் குற்றப்படுத்தினாங்க, அவரை விட்டு விலகி போயிட்டாங்க, தனித்து விடப்பட்ட நிலைமை. என்ன, தாழ்ந்து போன சூழ்நிலையில் அவமான நிந்தைக்கு நடுவில் கத்தர் அவரை ஆசீர்வதித்து 2 மடங்கு எல்லாவற்றையும் பெருக பண்ணினார். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களுக்கும் கத்தர் செய்ய போகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறாரு. இழந்து போனதை 2 மடங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களை பரிகாசம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை அசட்டை பண்ணினவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதான் வாக்கு தத்துவம். யோபுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் உண்டாக என்ன காரணம்? ஆண்டவர் எப்படி அவர் இழந்து போனதை எல்லாம் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார், அதற்கு என்ன காரணம்? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 காரியங்கள் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும். நம்முடைய அனுதன வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள், அதுவும் இந்த கடைசி காலத்தில், உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொண்டு இந்த யோபு செய்ததை போல செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. முதலாவது என்ன காரியம் என்றால், உபத்திரவத்திலும் யோபு கத்தரை துதித்தார். உபத்திரவத்திலும் இழப்பிலும் அவமானம் நிந்தையிலும் யோபு கத்தரை துதித்தார். யோபு 21:22 வாசிக்க கேட்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மந்தைகள், 10 பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டார். பெரிய செல்வந்தனாக இருந்தவர், பேர் புகழோடு இருந்தவர், இப்போ எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்ட நிலைமை.
மரண வீடு, 10 பிணங்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னால், 10 பிள்ளைகள் பிணங்களாய் கிடத்தப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். வேலைக்காரர்கள் இறந்துட்டாங்க, இழப்புகள். ஊரே கூடி வந்து வேடிக்கை பார்க்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, யோபுக்கு என்னாச்சு, யோபு குடும்பத்தில் என்னாச்சு, ஏன் இப்படி நடக்கணும், இவர் வந்து உண்மையாக கடவுள் மேலே பக்தியாக இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும், பலவிதமான கேள்விகள். யோபுவால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒன்று செய்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த உபத்திரவத்திலும் இழப்பிலும் அந்த பரிகாசத்துக்கு நடுவிலும் ஆண்டவரை அவர் முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவரை ஏன் எனக்கு அப்படி நடந்தது என்று யோபு கேட்கவில்லை, ஏன் எனக்கு இந்த அவமானத்தை கொண்டு வந்தீர் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கவில்லை. இதை விட என்ன எடுத்திருக்கலாமே, என் பிள்ளைகளை எடுத்ததுக்கு போல என்ன எடுத்திருக்கலாமே அப்படியும் அவர் பேசவில்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் என்ன பாவம் செய்தேன், உன் மேல் அன்பாக இருந்தேனே, நான் வந்து ஆராதனை பண்ணினேனே, உண்மை விசுவாசித்தேனே, என் பிள்ளைகளுக்கெல்லாம் உண்மை குறித்து சொல்லி கொடுத்தேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும், அவர் கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. அவர் ஒன்று செய்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இழப்பிலும் அந்த உபத்திரவத்திற்கு நடுவிலும் கர்த்தரை துதித்தார். அதுதான் தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினர். அப்படி துதித்ததுனால இழந்து போனது எல்லாம் ஆண்டவர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, சில பிள்ளைகள் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, +2 நீட்டு தேர்வோ, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. எக்ஸாம் வரும் வரைக்கும் எப்படி இருந்தாலும் எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே ரொம்ப பக்தியாக மாறிடுறாங்க. பைபிள் எடுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ரொம்ப பக்தி ஆயிடுறாங்க. இவ்வளோ மார்க் எடுக்கணுமே, ஒரே ஒரு மார்க்கை குறைஞ்சிட்டு அவ்வளோதான், எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார், நான் ஜெபிச்சேனே, விசுவாசித்தேனே, கர்த்தர் எனக்கு சொன்னார்னு நான் வாக்கு தத்தத்தெல்லாம் விசுவாசித்தேனே, எனக்கு எப்படி செஞ்சார். ஆண்டவரே கேள்வி கேட்பார். சிலர் அப்படி கேள்வி கேட்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஏயா கத்திரங்களை சோதிக்கணும், நான் தசம்பாகலாம் கொடுக்குறேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கணும், எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்களே, இனி எப்படி நான் ஊழியம் செய்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை முறுமுறுப்பார், ஆண்டவரை கேள்வி கேட்பார், ஏன் இப்படி நடக்கணும்னு சொல்லி கேட்பார் இந்த மாதிரி. ஆனால் யோபு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். என் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அவர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு நல்லது இருக்கும். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவரை குற்றப்படுத்த மாட்டேன், அவரை முறுமுறுக்க மாட்டேன். அவர் நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய பாவம், நான் மதுபானம் குடிக்க மாட்டேன், பீடி சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் வந்து இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், உண்மைதான். ஆனால் உதடுகளினால், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் தேவனை துக்கப்படுத்துகிறோமா, தேவனை வேதனைப்படுத்துகிறோமா, ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோமா, ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோமா, யோசித்து பாருங்க. ஆனால் எல்லா இழப்பிலும் நிந்தையிலும் அவர் தேவனை துதித்தார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அதனால தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரையானால் அதற்குள்ளே நன்மையான காரியம் இருக்கும். என்ன, அவருக்கு தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பது இல்லை. ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் அருமையான சங்கர் என்கிற ஊழியக்காரர் இருந்தார். உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், துதி சங்கர் என்று அழைக்கப்படுகிற நல்ல ஊழியக்காரர்.
நாங்கள்லாம் சேர்ந்து தான் திருப்பத்தூர் உபவாச ஜபம் ஆரம்பித்தோம். அவர் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதர், இயேசுவின் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருந்தவர். இயேசுவின் மேல் அவருக்கு அவ்வளவு அன்பு, அளவில்லாத அன்பு வைத்திருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். மதுரையிலிருந்து அவர் ஊழியர் செய்து கொண்டிருந்த நாட்கள், ஒரு நாள் ஒரு விசுவாச குடும்பத்தார், தாய் தகப்பன் தன்னுடைய வாலிப மகளோடு அவரிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அவர் அன்பாய் அவளை விசாரித்து என்ன காரியம் என்று கேட்டபோது தாய் தகப்பனு கண் கலங்கி அழுதார்கள். என்ன நடந்தது என்று கேட்டார். என்னுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிவிட்டோம், ஒரு குடும்பத்தாரோடு பேசி எங்களுக்கும் ஒத்துப்போனது அவங்களுக்கும் ஒத்துப்போனது, அதனால் திருமண காரியத்தை நிச்சயம் பண்ணிவிட்டோம். அந்த எங்கேஜ்மெண்ட்டு நிச்சயதார்த்தமெல்லாம் முடிந்து விட்டது. திருமணத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். திடீரென்று அந்த குடும்பத்தார் இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாங்க, எங்கள்கிட்ட பணம் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எங்களால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே திருமணமே வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு இப்போ சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கு மத்தியில் எங்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி என் மகள் சந்தோஷமாக திருமண நாளை எதிர்பார்த்துருந்தால் திருமணமே வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. இப்போ எங்கள் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நாங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிறோம், என்ன பதில் சொல்கிறது, எப்படி சொல்லுவது, எப்போ எங்களுக்கு கல்யாணம்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவது, நாங்கள் வெட்கப்பட்ட நிலைமையில் நிற்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணி தானே செய்தோம், ஆண்டவர்கிட்ட தானே எல்லாமே கேட்டோம், என் மகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர்கிட்ட தானே ஜெபம்லாம் பண்ணினோம், கத்தர் தான் இதை வாய்க்க பண்ணினார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தோம், இப்போ எல்லாம் இப்படி ஆகிப்போச்சுதே, ஒரு மனவேதனை. அந்த ஊழியக்காரிடத்தில் நாங்கள் ஜெபிக்க வந்தோம் என்று சங்கர் சகோதரிடத்தில் வந்து அந்த குடும்பத்தார் நின்றார்கள். இவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அவமானம், நிந்தை, இழப்பு, வேதனை, அதுக்கு மத்தியில் வந்து நிற்கிறவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது ஆண்டவரே. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் துதிங்க, அவங்க பேர் துதி சங்கர், எல்லாரும் துதிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான சகோதரர். அந்த குடும்பத்துக்கு சொன்னாங்க, இந்த இதுக்காக ஆண்டவரை துதிங்க அப்படின்னாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக், நாங்கள் அவமானப்பட்டு வந்து நிற்கிறோம், திருமணம் தடப்பட்டு போச்சேன்னு வந்து நிற்கிறோம், ஐயா துதிக்க சொல்கிறீங்களே, ஒரு நன்மை நடந்தால் துதிக்கலாம், காரியம் வாய்ச்சா அது துதிக்கலாம், காரியம் தடப்பட்டு போச்சு, அவமான நிந்தைக்கு நடுவில் நிற்கிறோம், எப்படி நாங்கள் சொந்தக்காரங்க முகத்தில் முழிப்பதுன்னு தெரியலை, இப்போ துதிக்க சொல்கிறீங்களே, எப்படி ஐயா. சகோதரர் சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கள, நேசிக்கிறோம், அவருக்கு தெரியாமல் ஏதாவது உங்களுக்கு நடக்குமா, நடக்காது, அப்போ எல்லாம் அவர் அறிந்தவர். அப்போ இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்குது, நமக்கு இப்போ தெரியாது, ஏதோ ஒரு நன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, ஆண்டவரே இந்த திருமணம் நின்று போனதற்காய் ஸ்தோத்திரம் நீ துதிங்க, அது எப்படிங்க துதிக்கிறது, ஐயா ஒரு காரியம் நடந்தால் தானே துதிக்க முடியும், தடைப்பட்டு போச்சு, நிந்த அவமானம் வருது, எப்படி துதிக்க முடியும். சொன்னாங்க, நீங்கள் துதிச்சு பாருங்க, முழு இருதயத்தோட, இயேசுவே இது நின்று போனதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னாங்க. சரி ஊழியக்காரர் சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டம், அவங்க உடைத்த உள்ளத்தோட காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்க. இங்கே சொல்லி கொடுத்தனால வீட்டுக்கு போனாங்க. அந்த தாய் தகப்பன் இந்த மகள், பாதிக்கப்பட்ட மகள், கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் மெதுமெதுவாக துதிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், எங்களுக்காக உயிரையே கொடுத்த நீங்கள் எங்களுக்கு தப்பு செய்ய மாட்டீங்க, எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க, மகளை படிக்க வச்சிங்க, மகளுக்கு நல்ல உயர்வை கொடுத்தீங்க,
நல்ல ஒரு வரன் வந்தது, திருமண நிச்சயம் பண்ணினோம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இப்போ இந்த திருமண நின்று போனதுக்கும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தானே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சா, இவங்க துதிக்க 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 ஆண்டவுடைய பிரசன்னம் இறங்கினர். மனதார நல்லா துதித்தாங்க, உள்ளத்தில் இருக்கிற கலக்கமெல்லாம் மாறி ஒரு சமாதானம் வந்து விட்டார், ஒரு சந்தோஷம் வந்து விட்டார். அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அதனால தான் ஆண்டவர் துதிக்க சொல்லியிருக்கிறார் என்று அறிந்து கொண்டாங்க. சில வாரங்கள் கழிந்து அதே குடும்பத்தார் சங்கர் பிரதரை பார்க்க திரும்பி வந்தாங்க. வந்தபோது, ஐயா நீங்கள் எங்களை துதிக்க சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னையா ஐயா ஊழியக்காரர் இதுக்கெல்லாம் துதிக்க சொல்கிறாங்க, திருமணம் நின்று போச்சு, அவமான நிந்தையில் இருக்கிறோம், இதில் எப்படி துதிக்கிறதுன்னு நினைச்சோம். ஆனால் நாங்கள் வீட்டில் போய் ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க துதிக்கலான்னு, நல்லா நாங்கள் துதித்தோம். துதிக்க துதிக்க ஒரு சமாதானம் வந்தது, கலக்கமெல்லாம் மாறினது, ஒரு நிம்மதி வந்தது. நாங்கள் துதித்த கத்தருக்குள்ளே எங்களை திடப்படுத்தி சந்தோஷமாயிட்டோம். இப்போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்திருப்பதை அறிந்து கொண்டோம். என்னன்னு சொன்னால், அந்த பையனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்குன்னு இப்போ தான் நாங்கள் கண்டுபிடித்தோம். சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, உங்கள் மகளுடைய அந்த திருமணம் நின்றது நல்லது, அந்த பையன் சரியில்லை, அந்த பையனுடைய வாழ்க்கை சரியில்லை, அவன் வேறொருத்தரோட குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறான், உங்கள் பிள்ளை தப்பித்து கொண்டாள் என்று சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, கர்த்தர் நன்மைக்காக தடைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். எல்லாவற்றுக்காக ஆண்டவரை துதிங்க. சந்தோஷமாக அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி துதித்தோம், ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றிவிட்டார். அடுத்த கொஞ்ச நாளில் கல்யாண கார்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நல்ல ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவருக்கு பயந்த, நல்ல குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என் மகளுக்கு ஒழுங்கு செய்து விட்டார். இதை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு வந்துட்டாங்க. தீமையை தடுத்து நன்மையை வாய்க்க பண்ணினார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறாரு. இருவர் சில காரியம் தடைபட்டு இருக்கலாம், இருவர் சில காரியத்தில் தோல்வியை சந்தித்திருக்கலாம், இருவர் சில நஷ்டங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கலாம். எல்லாவற்றிற்காக துதிங்க, முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஏன், ரோமர் 8:28 சொல்லுகிறாரு, தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார். All things are working together for good. முடிவு நன்மையாயிருக்கும். இப்ப தீமை மாதிரி தெரியும், முடிவு நன்மையாயிருக்கும். நான் சொன்னேன், நான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய படிப்பில் தோல்வியை நான் சந்தித்தேன். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த வருஷம்தான் நான் தோல்வியை சந்தித்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டம், மனம் உடைந்து போனது, கண்ணீராய் வருகிறது, அவமான நிந்தையாய் தெரிகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நடத்துகிற வழி வித்தியாசமாயிருக்கும், அதுக்காக ஒரு வழியை நான் அடைக்கிறேன் என்பதாய். இதற்குள்ள ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரை நான் துதித்தேன். அதன் பிறகுதான் தேவன் நன்மையான ஆசீர்வாதமான வழியை திறந்து ஊழியக்காரனாய் மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அப்ப தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்காதங்க, கேள்வி கேட்காதங்க, எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 Thessalonians 5:18 சொல்லுகிறாரு, நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம். அதனால் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அப்போ உபத்திரவத்திலும்
தேவனை துதிப்பார். என்ன உபத்திரவம் நெருக்கம் பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை துதிப்பார். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை துதிக்கணும். ஒரு நாள் ஆண்டவரை கேள்வி கேட்காரங்க, முறுமுறுக்காரங்க, ஆண்டவரை உள்ளத்தை துக்கப்படுத்திறாருங்க. முறுமுறுப்பு தேவன் அருவறுக்கிற ஒரு பாவம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதற்கு காரணமே முறுமுறுப்பு தான். முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது தேவனை துக்கப்படுத்தி கோபத்தை கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதனால் முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? யோபுடைய சரித்திரத்தை வாசித்தால் அந்த உபத்திரவத்திலும் கத்தரை அவர் விசுவாசித்தார். உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் கத்தரை அவர் விசுவாசித்தார். விசுவாசம் முதலாவது ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். உங்கள் வாயிலேருந்து ஸ்தோத்திரம் தான் வரணும். முறுமுறுப்பு வரக்கூடாது. ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. அவர் நல்லவர். அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ரெண்டாவது விசுவாசம். உபத்திரவத்திலும் ஆண்டவரை விசுவாசிப்பது. யோபு எல்லாத்தையும் இழந்து அவமான நிந்தை பரிகாசத்துக்கு மத்தியில் இருக்கும்போதும் என்ன சொல்றார் பாருங்க. யோபு 13:15 வாசிக்க கேட்போம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் சொல்றார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் என் நம்பிக்கை. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட மாட்டேன். என்னுடைய விசுவாச நம்பிக்கை எல்லாம் கத்தர் கத்தர் கத்தர். அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் தான் என் வாழ்க்கை. அவர் தான் எனக்கு எல்லாமே. என்ன உபத்திரம் வரட்டும், இழப்பு வரட்டும், நிந்தை வரட்டும், பாடுகள் வரட்டும், என் கத்தர் எனக்கு இருக்கிறார். அவர் தான். என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கட்டும், என் கத்தர் நல்லவர். அவர் மேலே உள்ள விசுவாசத்தை விட்டு விட மாட்டேன். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவர் சொல்றார் யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன். கடைசி நாளில் என் கண்களை அவரை பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல. 27 சொல்லுகிறார், என் கண்களால் நான் அவரை காண்பேன். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன். அவர் என் மீட்பர், என் இரட்சகர், என் ஆண்டவர். நான் அவரை விசுவாசிக்கிறேன். இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த தீங்குகளை மாற்றி என் வாழ்க்கையில நன்மை நடக்க செய்வார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். யோபு 42:2 சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. அவருடைய விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க விசுவாசிக்கணும். என் இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த வியாதி சுகமாக்க முடியாது, அவ்வளவுதான். இந்த வியாதி குணமாக்க முடியாது. இல்லை இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை குணமாக்குவார். அவரால் குணமாக்க முடியும். இந்த மகள் வாலிப மகள் வந்து சொன்னாங்க பாருங்க, காலில் ஏற்பட்ட புண், காலை எடுத்துடணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. காலை எடுத்துடணும். அதுக்கு முன்னால் டெஸ்ட்டு பண்ணணும். 12 பரிசோதனை, பிளட் டெஸ்ட்டு, என்னென்ன சரீரத்தில் எக்ஸ்ரே ஸ்கேன், பலவிதம் 12 டெஸ்ட் எடுத்தாங்களாம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து மண்டே சொரிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ஆனால் காலில் இந்த புண்ணு இருக்குது, காலை எடுத்துடணும். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டா. காலெல்லாம் எடுக்க வேண்டாம். தீர்க்க முடியாத வியாதியை நான் குணமாக்குறேன்னு குணமாக்கி விட்டார். அதான் இயேசுவுடைய அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருக்கு முன்னால் இந்த வியாதி எம்மாத்திரம். அவருக்கு முன்னால் இந்த கடன் பிரச்சனை எம்மாத்திரம். அவருக்கு முன்பாக இந்த தேவைகள் எம்மாத்திரம். அவராலே முடியும். விசுவாசம். உபத்திரவத்துக்கு நடுவிலும் விசுவாசம்.
விசுவாசத்தை விட்டு விடாதங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல விசுவாசத்துல உறுதியா இருங்க. நீங்க விசுவாசித்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படியானால் இந்த கடைசி காலத்துல சாத்தான் செய்யக்கூடிய காரியம், உங்கள் விசுவாசத்தை உடைக்க முடியான காரியத்தை செய்வான், உங்களுடைய விசுவாசத்தை அழிக்க முடியான காரியத்தை செய்வான், உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க முடியான சூழ்நிலையை உண்டாக்குவான். ஆனா என்ன நடந்தாலும் விசுவாசத்துல உறுதியாருங்க, விசுவாசத்தை விட்டு விடாதங்க. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். இயேசுவின் மேல், அவருடைய வல்லமையின் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதங்க. இயேசுவால முடியும், என்னை குணமாக்க முடியும், அந்த விசுவாசத்துல உறுதி. அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன். அந்த ஆலயத்துக்கு முன்னாலே தெருவில் தான் கூட்டம் நடைபெற்றது. கிராமம், பல கிராமத்திலேருந்து ஜனங்க வந்திருந்தாங்க. நான் வந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வர்றாங்க. பெரிய ஆள் அவர், சேரில் உட்கார வச்சு, ஒரு மர சேரில் உட்கார வச்சு சேரோடு தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு சைடில் மக்கள் இப்படி உட்காந்து இப்படி ஓரத்தில் நான் அவரை பார்த்தேன். கை கால்கள் செயலற்று போனார், அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. கையையும் பயன்படுத்த முடியாது, கால்களையும் பயன்படுத்த முடியாது. அவருடைய நண்பர்கள் பக்கத்து கிராமத்தை சார்ந்தவரான், அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சேரில் வச்சு, கூட்டம் நடக்குது போலாம் அப்படின்னு. என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் இது, அநேக வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்போ ஞாபகத்தில் இருக்குது. அவர் கொண்டு வந்து வைத்தார்கள். நான் வந்து பிரசங்கம் பண்ணினேன், பிரசங்கம் பண்ணி முடித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணினேன். வந்திருந்த எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சேரில் உட்கார்ந்துருந்து அவர் பக்கமாக போனேன். அவர் கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். நான் அவரை பார்த்தேன், அவர் தோள் மேலே கை வைத்தேன். அவர் அப்படியே என்னை விரக்தியோடு பார்த்தார். நான் சொன்னேன், பிரதர் பயப்படாதங்க, இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார். அந்த வார்த்தையை சொன்னேன். சொல்லிவிட்டு அவருக்காய் கை வைத்து ஜெபம் பண்ணினேன். உடனே ஒன்றும் நடக்கலை. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை. ஜெபம் பண்ண எண்ணெய் பாட்டில் அவருடைய நண்பர்கள் கொண்டு வந்திருந்தாங்க, இதை ஜெபம் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணி அவன்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் கழிந்தார். ஒரு மாதம் அவர் இருந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவரை பார்க்கறதுக்கு நான் போனேன். அந்த ஊழியக்காரரை பார்க்க அந்த கிராமத்துக்கு போனேன். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த கிராமத்திலேருந்து தானே நடக்க முடியாத ஒரு ஐயாவை சேரில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்களேன்னு சொல்லி அந்த ஊழிகாட்டத்தில் விசாரித்தேன். நான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது இந்த கிராமத்திலிருந்து நடக்க முடியாத ஒரு ஐயாவை சேரில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, இந்த ஊர் தான் அது, அதுதான் சொன்னாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவர் வீடு எங்கே இருக்குன்னு விசாரித்து கொண்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ஐயா வந்துட்டார். நான் வந்ததை கேள்விப்பட்டு இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கே வந்துட்டார். வந்தால் நடந்து வர்றாரு, நல்லா நடந்து வந்து என் கையை பிடிச்சி கையை குலுக்கி ஸ்தோத்திரன்றாரு. எனக்கு நம்பவே முடியல, என் கையை பிடிச்சி ஸ்தோத்திரன்றாரு, கையை கொலுக்கிறாரு சந்தோஷமாக. நான் அவரை ஆச்சரியமாக பார்க்குறேன். போன மாதம் இவரை சேரில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, கை கால் அசைக்க முடியாது. இப்போ என்னடா, நான் பிடிக்க விடலை, நல்லா நடந்து சுகமாகி நூற்றுக்கு நூறு நல்ல சுகத்தோடு வந்து கையை பிடிச்சி கொலுக்கிறாருன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தவர். அவர் சொன்னார், ஐயா நான் சோமாயிட்டேன் பார்த்தீங்களா, சோமாயிட்டேன், கையாட்டுறாரு கால் ஆட்டுறாரு, சோமாயிட்டேன், நடக்க முடியுது பார்த்தீங்களான்னு. நான் சொன்னேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஐயா அதுக்கு காரணமே நீங்கள் தான்னார். நான் என்னையா பண்ணேன், நான் ஜெபிக்கும் போது தான் ஒன்றும் நடக்கலையேன்னு. இல்லை, அந்த கூட்டத்துக்கு வந்தப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ ஆஸ்பத்திரி வைத்தியர் எல்லா இடமும் கொண்டு போய் பார்த்தோம், ஒருத்தர் கூட நான் சுகமாவேன்னு சொல்லவே இல்லை. ஜெபிக்கிறவங்க கூட வந்தாங்க ஜெபம் பண்ணாங்களே தவிர நான் சுகம் பெறுவேன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்னீங்க, பயப்படாதங்க, இயேசு உங்களை குணமாக்குவார்.
ஜீசஸ் வில் ஹீல் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஆமாம், அந்த வார்த்தை என்னை தொட்டது. இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், அவ்வளோதான். அந்த ஜெபம் பண்ண என்ன கொடுத்தீங்களா? அதை நானே கையில், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவான்னு என்ன போட்டு ஜெபித்தேனா, நான் ஜெபிக்க எலும்பு சுகமடைய ஆரம்பித்தார், கை சுகமடைய ஆரம்பித்தார், கால் சுகமடைய ஆரம்பித்தார், நான் எலும்புன்னு நடக்க ஆரம்பித்தேன், இப்போ நூற்றுக்கு நூறு சுகமாக்கிவிட்டேன். அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இந்த வியாதியில் படுத்த படுக்கை ஆன உடனே இத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஊழியக்காரங்களாக வந்தாங்க, வைத்தியர்கிட்டலாம் போனோம், அப்போ சுகமாகாமல் இருந்து கொண்டிருந்த போது என்னுடைய இந்து நண்பர்கள், என்னை நேசிக்கிற இந்து நண்பர்கள் அவங்ககிட்ட வந்தாங்க, நீ வந்து ஜெபெல்லாம் பண்ணி பார்த்துட்ட, வைத்தியெல்லாம் செய்து பார்த்துட்ட, ஒன்றும் நடக்கலை, இங்கே ஒரு மந்திரவாதி இருக்காங்க, மந்திரவாதம் பண்ணி பலி செலுத்தி அவங்க வந்து தீட்டு கழிச்சிருவாங்க, பரிகாரம் பண்ணிடுவாங்க, உனக்கு சுகமாயிரும், நீ வந்து கிறிஸ்டின், நீ வரமாட்ட, உனக்கு பதிலாக நாங்கள் போய் செய்கிறோம், நீ பணம் மட்டும் கொடு, அதுக்கு இவ்வளோ ரூபா ஆகும், கோழி வாங்கி கொடுக்கணும், அப்புறம் இந்த பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த மந்திரவாதி மந்திரவாதம் செஞ்சு பரிகாரம் பண்ணிட்டு உனக்கு சுகமாயிரும், நீ பணம் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் போய் செய்கிறோம் உன் பேரில், நீ வர வேண்டாம். ரொம்ப அன்பான நண்பர்கள், ஏதோ தன்னுடைய சிநேகிதனுக்காக ரொம்ப பாரத்தோட உண்மையான அன்போடு வந்து பேசினாங்க. இந்த சகோதரர் சொன்னார், அது வந்து எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பாவம், எங்கள் இயேசுவுக்கு முன்பாக அது ஒரு பாவம், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்கு சுகமே ஆகாமல் இப்படியே நான் செத்தாலும் பரவாயில்லை, இயேசுவை தவிர வேறு யார் மீதே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்து அவர் சுகம் கொடுக்கட்டும், மந்திரபாரம் வேண்டாம், பில்லி சுவனியம் வேண்டாம், எனக்கு யாரும் பரிகாரம் பண்ண வேண்டாம், இயேசு தான் என் பரிகாரி, அவர் என்னை சுகமாக்கினாலும் ஸ்தோத்திரம், நான் சுகமே ஆகாமல் சாகுவருக்கு படுக்கையில் இருந்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். விசுவாசம், உங்க விசுவாசம் எது மேல, யார் மேல விசுவாசம், யார் யார் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்றாங்க பழமொழி, அதனால ஜபமும் பண்ணிக்க கொஞ்சம் இதையும் பண்ணிக்க, இல்லை செய்ய மாட்டேன், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் ஒருவர் தான் எனக்காக சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், அவர் எனக்கு சுகம் கொடுத்தா சுகம் கொடுக்கட்டும், அவர் தான் என்னுடைய விசுவாச நம்பிக்கை, விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நான் நம்பிக்கை அறுப்பேன், என்ன நடந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, சப்பாணிகள் நடக்க போறீங்க, குருடர் பார்வை அடைய போகிறீங்க, செவிடர்கள் கேட்க போகிறீங்க, மரித்த போன உறுப்புகள் செயல்பட போகிறது, இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, விசுவாசிங்க. தவறான விசுவாசத்துக்கு இடம் கொடுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், தவறான விசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். மூன்றாவது, நீங்கள் இழந்து போனது உங்களுக்கு திரும்ப தரணும், நீங்கள் வெட்கமடையாதபடி நிமிர்ந்து நிற்கணுமானா என்ன செய்யணும்? முதலாவது, உபத்திரவத்தில் தேவனை துதிக்கணும், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கணும், அவர் தான் எனக்கு எல்லாம், அவரை விட மாட்டேன், வேற எதுமேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், அவர் தான் விசுவாசம். மூன்றாவது, உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார் யோபு, உபத்திரவத்தில் பொறுமை. யாக்கோபு 5 அதிகாரம் 11 வசனம் வாசிக்க கேட்போம். இதோ
பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். பொறுமையாக இருக்கிறவங்க பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பொறுமையாக இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தவங்க தான் ஆளுகை செய்வாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவர். மனைவிக்கு எல்லா விதத்தில் உதவி செய்வார். சமையலில் உதவி செய்வார், காய்கறி வெட்டி கொடுப்பார், வீட்டை பெருக்குவார், பெண் மாதிரி பெருக்கி சுத்தம் பண்ணி நல்லா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவார். மனைவி வேலை செய்கிறாங்களா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க எனக்கு தெரியும். ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். ஒரு சாயங்கால நேரம் ரொம்ப துக்கமாக வந்தாங்க. நான் அண்ணன்னு சொல்லுவேன், ஏன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க, சோகமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை வீட்டில் ஒரு காரியம் நடந்துட்டு. என்ன நடந்துட்டு, என்ன காரியம்னு கேட்டேன். நான் வந்து என் மனைவி அடிச்சிட்டேன். அடிச்சிங்களா மனைவியையா? ஆமாம், அடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, என் மனசாட்சி வாதிக்கு நிம்மதியே எல்லாரும் வந்தேன் அப்படின்னார். என்னால் நம்ப முடியாது, நீங்கள் உங்கள் மனைவி எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்களே, எப்படி உங்கள் மனைவி நீங்கள் அடிச்சிருக்க முடியும்? நீங்கள் சொன்னால் கூட என்னால் நம்ப முடியலையேன்னு. இல்லை, உண்மையில் அடிச்சிட்டேன், கோபத்தில் அடிச்சிட்டேன், அதனால்தான் எனக்கு துக்கம் ஆயிட்டு, நான் வருத்தத்தில் வீட்டை விட்டு இப்படியே வந்திருக்கிறேன் அப்படின்னா. என்ன நடந்தது சொல்லுங்கன்னு. ஒரு நாள் என் மனைவி இப்படி பேச மாட்டேன். இன்றைக்கி நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசினா, நான் பொறுமையாக சொல்லி சொல்லி பார்க்குறேன், கேட்கல. ரொம்ப பொறுமையாக தான் பேசினேன், பொறுமையாக தான் சொன்னேன். திரும்ப திரும்ப என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி பேசி கோபத்தை உண்டாங்கின உடனே பொறுமையை இழந்துட்டேன். அதனால் அடிச்சு விட்டேன். தப்பு தான், எனக்கு இப்போ நிம்மதியெல்லாம் போச்சு. என்ன சொல்லுகிறார், பொறுமையாக இருந்து பார்த்தேன், அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல, பொறுமை எல்லாம் மீறிட்டு அதனால் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சிலர் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசினேன், ஏன் இந்த மாதிரி பேசினேன், ஏன் இப்படி திட்டினேன், நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், எவ்வளோ நேரம் பொறுக்கிறது, ஒரே உபத்திரவமாக இருக்குது. அதனால் அந்த ஆண்டு சொல்கிறார், என் மகனே என் மகளே, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. மனைவியால் உபத்திரவமா, கணவரால் உபத்திரவமா, பிள்ளைகளால் உபத்திரவமா, பக்கத்து வீட்டுக்காரங்களால் உபத்திரவமா, வேலை செய்கிற இடத்துல உடன் வேலை செய்கிறவங்களால் உபத்திரவமா, லீடர் மூலமாக உபத்திரவமா, மேல் அதிகாரி மூலமாக உபத்திரவமா? அன்று சொல்கிறாரு, பொறுமையாரு மகனே, பொறுமையாரு மகளே. பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நான் என்ன சாதாரண ஆளா, என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க, அதனால் நான் பொறுமை இழந்துட்டேன். அன்று சொல்கிறாரு, என் மகனே மகளே, உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதில் நீ பொறுமையாக இருக்கணும். யோபு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கும்போது நண்பர்கள் வந்து ஆறுதல் படுத்தினா, பரவ யோபுவே இவ்வளோ கஷ்டம், உன் துக்கத்தில் நாங்களும் வந்திருக்கிறோம், பரவாயில்ல, நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஆண்டவர் உனக்கு இறக்க செய்வான் பாரு, என்ன பாவம் செய்தீங்களோ முதல்ல யோபு அதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி யோபுவை குற்றப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே காயப்பட்டுட்டார், மேலும் மேலும் காயப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே துக்கத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் மற்றவங்க வந்து மேலும் மேலும் உங்களை காயப்படுத்துகிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, உபத்திரப்ப கோபத்தில் பல்ல கடிச்சிட்டு வெளியே போன்னு சொல்கிறீங்க. கணவர்கிட்ட சண்டை, மனைவிக்கிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, ஒன்றால் தான் எனக்கு எல்லாமே, வெளியே போன்னு விரட்டுறீங்க. ஏன் உபத்திரவத்தில் பொறுமை இல்லை? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பொறுமை இல்லை. என்ன எப்படி பேசுறது, என்ன எப்படி எழுதுறது, என்னை பற்றி எப்படி இவன் பேசுறது, என்னை பற்றி எப்படி இவன் பேசுறது, என்னை பற்றி இந்த மாமியார் பக்கத்து வீட்டில் போய் எப்படி பேசுறது, என்னை பற்றி இந்த மருமகள் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறான், விடுறதில்லை. இன்னைக்கு
இந்த பொறுமை இல்லாததுனால குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது, குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன பொறுமை இல்லாததினால நன்றாயிருந்த குடும்பங்கள் இன்னைக்கு உடைப்பட்டு நிற்கிறது. பொறுமையாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொறுமையாய் இருந்த யோபு வைத்தான் ஆண்டவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார். பொறுமை, இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பொறுமையே இல்லை. ஏன் உபத்திரம் வருது? நான் ஆண்டவுடைய பிள்ளை தானே, ஜெபிக்கிறேன் தானே, எனக்கு ஏன் உபத்திரம் வரணும் கேள்வி. ஆனால் இயேசு என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? இயேசுவை பின்பற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? முக்கியமான வாக்குத்தத்தை சொல்கிறேன், நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்க. யோவான் 16:33 பின்பகுதியில் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர்றீங்களா? என் பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறீங்களா? எனக்கு குமாரர் குமாரத்திகளாக இருக்க விரும்புகிறீங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதான் வாக்கு தத்துவம். உபத்திரம் இல்லாதபடி கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உபத்திரம் இல்லாதபடி இயேசுவை பின்பற்ற முடியாது. உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அதுக்கு மத்தியில் இயேசு சொல்லுவார், நான் கூட இருக்கிறேன். உபத்திரவே இல்லை, இயேசுவும் கூட இல்லை. அது உங்களுக்கு வேணுமா? உபத்திரம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என் கூட இருந்தால் போதும், அது வேணுமா? யோசித்து பாருங்க. உபத்திரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இயேசு எனக்கு வேண்டான்னு அர்த்தம். இயேசு எனக்கு வேணும்னா உபத்திரம் உண்டு. அன்று சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, அதுல பொறுமையா இருங்க. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. திருமணமாகி 3 மாசம் 4 மாசத்துல டைவர்ஸ் கோர்ட்ல வந்து நிக்கிறாங்கன்றாங்க. ஒரு ஜட்ஜு சொல்றாங்க, பிரதர் இந்த கிறிஸ்தவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு வர்ற கேஸில் அதிகம் பேர் கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவங்க தான் அதிகம் பேர் டைவர்ஸ் கேஸ் போட்டு வர்றாங்க. நான் அந்த கோர்ட்டில் இருக்கிறேன் ஜட்ஜா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பிரதர்னு ஒரு ஜட்ஜ் அம்மா சொல்கிறாங்க. ஏன் பொறுமை இல்லை? அவர் சொல்லிட்டார் பொறுமை இல்லை, உடனே டைவர்ஸ். அந்த காலத்தில் பெண்கள்னா அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க, சகிப்பாங்க, பாடுகளை சகிக்கணும். பொறுமையாக இருந்து சகித்து நாம் இயேசுக்கு சாட்சியாக நிற்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு உடனே வேண்டாம், நான் தான் வேலை செய்கிறேன், என் காலில் நிற்பேன். அதுக்கு சப்போர்ட்டாக அப்பா சொல்லுவார், என் மகளுக்கு அவன் தேவையில்லை, என் மகள் சம்பாதிக்கிற அவன் காலில் நிற்பா. அம்மா சொல்லுவாங்க, தப்புங்க, நான் அடுத்த கல்யாணம் பண்ணி வைப்பேன். யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வசனத்தை மறந்துட்டு உலக மக்களை போல வாழ நம்ம முயற்சி பண்ணுகிறோம். வசனத்தின்படி வாழணும். நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. கிறிஸ்தவங்களுக்கு என்ன மாடல்? இயேசு மாடல் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாருன்னா இயேசு மாடல், அவர் தான் மாடல், பைபிள் மாடல் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி தான் வாழுவோம், இயேசு சொன்ன மாதிரி தான் வாழ்வோம், அவர் தான் மாடல். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். உபத்திரம் உண்டு, ஆனால் பொறுமையாக சகிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிற திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இதே மாதிரி தெரப்பியன் வாசல் ஜபத்தில் ஒரு வாலிப மகள் வந்தான், அங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, படித்து முடித்து வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அங்கள். சரிம்மா ஜெபம் பண்ணுறேன் அப்படி. ஆண்டவரே இந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதியும், ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. அடுத்த மாதம் வந்தால் ஆண்டவர் எனக்கு வேலை தந்துட்டாரு, எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்குது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமாக வந்து இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்துடுறேன். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அனுப்பியாச்சு. 2 மாதம் கழிச்சிரு அந்த மகள் திரும்ப வந்தா, அங்கள் எனக்கு இந்த வேலை வேண்டாம், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னடா இது, முதல்ல வேலை வேணும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாச்சு, இப்போ வந்து எனக்கு அந்த வேலை வேண்டாம், அந்த வேலையை நான் விட்டுற போகிறேன், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது? வேலை கிடைக்கிறதுக்கு ஜெபம், வேலையை விட்டுறதுக்கும் ஜெபமா, கல்யாணத்துக்கும் ஜெபம், டைவர்ஸுக்கும் ஜெபமா? சிலர் அதுக்கும் வர்றாங்க. ஆமாம், அது பயந்துக்கிட்டே வந்து நிற்பா. நான் சொல்ல அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை, சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னா ஜெபம் பண்ணுவோம்,
அல்லேலூயா, ஆமென். இந்த மகள் வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம் விட்டுற போகிறேன் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க என்ன. நான் சொன்னேங்க வா நீ வந்து வேலை வேணும்னு ஜெபிக்க சொன்ன, ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் வேலை தந்துட்டார். இப்போ வேலையை விட போகிறேன்னு ஜெபிக்க சொல்கிற, என்ன தான் அவனுடைய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல என்ன ப்ராப்ளம் சொல்லு. அது எனக்கு மேலே ஒரு அம்மா அதிகாரியாக இருக்குது, என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, என்னை திட்டிக்கிட்டே இருக்குது, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கு மத்தியில் அவமானப்படுத்துரு, கடினமாக வேலை வாங்குது, கடினமாக வேலை வாங்குது, மற்ற எல்லாரும் விட என்ன தான் எல்லாத்தையும் செய்ய சொல்லுது, செய்யணும்ல, கடினமாக உழைக்கணும். கிறிஸ்தவங்கன்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கடினமாக உழைக்கணும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, செய்யணும். அதெல்லாம் செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறேன், எல்லாம் வேலை செய்கிறேன், ஆனால் என்னை அவமானப்படுத்துது எல்லாருக்கு மத்தியிலையும், என்னை கண்டாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை அவமானப்படுத்துது, அதனால் வேலைக்கு போகணுன்னாலே பயமாக இருக்குது, அப்படியே பயமாக இருக்குது, கலக்கம், அந்த அம்மாவை நினச்சி பயமாக இருக்குது, வேண்டாம், அந்த அம்மா இருக்கிற இடத்துல வேலை செய்ய முடியாது, வேலை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் ஜெபிக்க சொல்கிறேன். நான் சொன்னேன், சரி உபத்திரம் இல்லாத இடம் எங்கம்மா இருக்குது, நீ சொல்லு, அங்கே உனக்கு வேலை தர்றதுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு. எங்கே இருக்குது? உலகத்தில் எங்கே போனாலும் உபத்திரம் இருக்குது, அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? ஒரு குடும்பத்தில் ஒரு மாதிரி உபத்திரம் இருக்கும், இன்னொரு குடும்பத்தில் இன்னொரு மாதிரி உபத்திரம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் கணவனால் உபத்திரம் இருக்கும், ஒரு குடும்பத்தில் மாமியாரால் உபத்திரம் இருக்கும், ஒரு குடும்பத்தில் இந்த ரெண்டு சரியாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனால் உபத்திரம் இருக்கும், மூணு சரியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் மூலமாக உபத்திரம் இருக்கும். உபத்திரம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? உலகத்தில், உலகத்தில் வாழும் வரைக்கும் உபத்திரம் பாடுகள் நமக்கு உண்டு. நீ தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எந்த ஆஃபீஸில் வேலைக்கு போனாலும் அங்கே சில உபத்திரம் இருக்கும், அதுக்கு மத்தியில் நம்ம எப்படி சாட்சியாக வாழணும், எப்படி செபிக்கணும், எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும். உனக்கு ஒரு ஒருமா ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா எப்படி நீ செபிக்கணும், ஆண்டவர்கிட்ட எப்படி ஜபம் பண்ணி கிருபை பெற்று வேலைக்கு போகணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் பதில் பேசாத, பொறுமையாக, அமைதியாக சகித்துக்க, இந்த பாடுகளை சகித்து செய். ஏன்னா அவன் சம்பளத்தை வச்சு உன் குடும்பம் வாழணும் இல்லை, உன் சம்பளத்தை வச்சு உங்கள் அம்மா சந்தோஷப்படுறாங்கல்ல, நீ வாங்குற அந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ நன்மை நடக்குது, அதுக்காக நீ பொறுமையாக சகித்துக்க. எதுக்கு நீ பொறுமையாக இருக்க மாட்டேங்கிற? பாடுகளை சகிக்கணும், அதான் இயேசு சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் சொல்லி நான் வேலை போகிறதுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன், உனக்கு நல்ல பொறுமை கொடுக்க ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சரி எங்கள் நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்பி வந்தான். திறப்பினவா ஜெபத்துக்கிட்டான், மாதம் மாதம் ஜெபிக்க வர்ற ஒரு மகள். ரெண்டு மாதம் கழித்து வந்தேன், இப்போ முகத்தில் சந்தோஷம், அப்படியே முகம் பிரகாசமாக இருக்குது, என்னதோ நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டேன். அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தினம் அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணேன், என்னை திட்டுறவங்க அவமானப்படுத்துகிறவங்கள ஆசீர்வதித்து ஜெபிச்சுட்டு எனக்கு ஞானம் கொடுங்க, பொறுமை கொடுங்க, ஆண்டவனே ஜெபம் பண்ணிவிட்டு நான் போய் வேலை செஞ்சேன். ரெண்டு மாதமாக ஒழுங்காக நல்ல பாடுகள் மத்தியில் வேலை செஞ்சேன்னா, ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சு? அதுதான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் சொல்லு. அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க மற்றவங்கள இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நிர்வாகம் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரெண்டு மாதம் பொறுமையாக இருந்த உடனே ப்ரமோஷன் கொடுத்துட்டார் ஆண்டவர். பொறுமையாக இருங்க. குடும்பம்னு இருந்தால் பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், நெந்தை இருக்கும், எல்லாம் இருக்கும். பொறுமையாக இருங்க. யோபு பொறுமையாக இருந்தார். நீடிய பொறுமையாக இருக்கணுமா? நீடிய பொறுமை. எவ்வளோ காலங்க பொறுமையாக இருக்கிறது? எவ்வளோ நேரம் நீடிய பொறுமையாக இருங்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறேன். பேசட்டும், சொல்லட்டும், எழுதட்டும், நீடிய உங்கள் பாட்டில் பொறுமையாக இருங்க. கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீங்க. முடிவு உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை பரிகாசம் பண்ணவங்க, வேதனைப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பேதுரு சொல்கிறார்,
ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு, நான் சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதே சமயத்தில் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் சொல்கிறார். துன்பப்பட வேண்டியது அவசியம், இயேசுவை பின்பற்றும் போது துன்பப்பட வேண்டியது அவசியம், துன்பம் வரும். சில சொல்லுவாங்க, ஐயா நான் தப்பு பண்ணி எனக்கு பாடு வந்தால் பரவாயில்ல, நான் தப்பே பண்ணலை, நல்லது தானே செய்கிறேன், அப்போ எனக்கு ஏன் பாடு வரணும், அப்போ ஏன் எனக்கு இந்த நிந்தை வரணும், இந்த அவமானம் எனக்கு வரணும், நான் தப்பு பண்ணி வந்தால் பரவாயில்ல, தப்பே பண்ணாமல் எதுக்கு நடக்கணும். நான் சொன்னேன் அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குதா, தப்பு பண்ணி நீ பாடுபட்டால் நல்லது அப்படி சொல்லியிருக்குதா? இல்லை. 1 பேதுரு 2:19 வாசித்தால், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிச்சாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நன்மை செய்து பாடு வரும்போது பொறுமையாக சகிக்கணும். பேசுகிறவங்க பேசட்டும், சொல்கிறவங்க சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், பொறுமையாக இருங்க. பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, பரிகாசங்கள் உண்டு, பொறுமையாக இருங்க. அதான் ஆண்டவர் பார்க்குறார். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாருங்க, பேசுறாருங்க, பொறுமையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலர் கோபத்தில் விடுற வார்த்தை ஒரு குடும்பத்தை உடைத்து விடும். நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அது நியாயம்தான், ஆனால் வேதவசனத்தின்படி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்து பொறுமையோடு பாடுகளை சகித்துக்க, நன்மை செய்து பாடுகளை சகித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார், அந்த மாதிரியை பின் வைத்து போனார். அவர் யாருக்கு என்ன தீமை செய்தார், நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, பிசாசம் பிடித்தவன் சொல்கிறாங்க, அவர் அவமானப்படுத்துகிறாங்க, அடித்து ரோட்டில் வீதி வழியாக ஒரு நாயை போல இழுத்துட்டு போகிறாங்க, வஸ்திரத்தை உரிந்து கொள்கிறாங்க, சிலுவையில் அவமானப்படுத்தி தொங்க வச்சிருக்கிறாங்க. அவர் பொறுமையோடு சகித்தார், யார் மேலேயும் கோபப்படலை, யார் மேலேயும் எரிச்சல் கொள்ளலை, பொறுமையோடு அதை சகித்தார், பாடுகளை சகித்தார், யோபு சகித்தார். சகித்து கொள்ளுங்க, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பொறுமையாக சகித்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் அவசரப்பட்டு பேசுனீங்க, செயல்பட்டீங்க, ஏதாவது செய்துட்டீங்க, பொறுமையாக இல்லாமல் நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கே பாதிப்பை நீங்கள் உண்டாக்கி கொள்கிறீங்க. அதனால் பொறுமையாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசியாக 4வது வரப்ப என்ன, உபத்திரவத்தில் ஆண்டவரை துதிக்கணும், உபத்திரவத்துக்கு மத்தியில் கர்த்தரை விசுவாசிக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். 4வது, உபத்திரவத்தில் பிறருக்காக ஜெபிக்கணும். யோபு சிறையிருப்பில் உட்கார்ந்துருக்கிறார், சரீரமெல்லாம் பருக்கள், சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு தரையில் உட்கார முடியாது, சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறார், இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். சிறையிருப்பில் வியாதி, இழப்பு, அவமானம், நிந்தை, பரிகாசம், இந்த வேதனைக்கு நடுவில், இழப்புக்கு நடுவில் இருக்கிறார். இப்போ யோபு 42வது வாசிக்கும் போது யோபுடைய சிநேகிதர்கள் வந்து யோபுகிட்ட நிறைய பேசினாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, யோபின் சிநேகிதரை பார்த்து, உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது, அழிச்சிருவேன். யோபு பேசுகிற மாதிரி நிதானமாக பொறுமையாக நீங்கள் பேசலை, ரொம்ப நீதிமான் மாதிரி பேசுகிற, நீ தான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி யோபு குற்றப்படுத்தி பேசுகிற, நீ பேசுனது எனக்கு பிடிக்கலை, எனக்கு கோபம் வருது, உன்னை அழிச்சிருவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள், யோபுடைய சிநேகிதனை பார்த்து, 3 சிநேகிதர்கள், ஆண்டவர் கோபத்தில் சொல்கிறார், உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது, அழிச்சிருவேன், நான் உங்களை மன்னிக்கணும், உங்களை அழிக்கக்கூடாது, உங்களுக்கு இரக்கம் காட்டணுமானா ஒரு வழி இருக்குது, யோபுகிட்டப்போ எனக்கு பலி செலுத்தி யோபுகிட்ட போய் வேண்டிக் கொள்ளுங்க, யோபு உங்களுக்காக ஜபம் பண்ணும்போது நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன், என் தாசனாகிய யோபு ஜபம் பண்ணினால் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன், போங்க அப்படின்னார். இப்போ 3 பேர் யோபுகிட்ட வந்து நிற்கிறாங்க, யோபுவை குற்றப்படுத்தினவங்க, கர்த்தர் கோபத்தோடு நிற்கிறார், இவங்களை அழிச்சிருவேன்னு சொல்லி. யோபுகிட்ட வந்து, யோபு
ஆண்டவர் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு, எங்களை அழிச்சிருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் எங்களுக்கு இறக்க செய்வேன்னு சொல்கிறாரு, எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு யோபுகிட்ட கேட்குறாங்க. நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? அட போங்க ஐயா, நானே சாம்பல் உட்கார்ந்துருக்கேன், நானே என் மனைவி என்னை பரிகாசம் பண்ணுறா தனி ஆளாக உட்கார்ந்துருக்கிறேன், நானே வியாதியிலையும் வருத்தத்திலையும் வேதனையில் இருக்கிறேன், நான் எங்கெங்கே உங்களுக்கு ஆட்சேபிக்கிறாரு? முதல்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். நாம இருந்தால் நானே பிரச்சனையில் இருக்கிறேன் ஐயா, நான் இங்கேயா மற்ற ஆளுக்கு ஜெபிக்கிறது, நானே கடன் பிரச்சனையில் இருக்கேன், நானே வியாதியில் இருக்கிறேன், எனக்கே இவ்வளோ உபத்திரவ நெருக்க இருக்கு, நான் எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிறது? ஆனால் யோபு ஜெபம் பண்ணினார். அவர் சிறையிருப்பில் இருக்கும் பொழுதே, வியாதியில் இருக்கும்போதே, இழப்பக மத்தியில் இருக்கும்போதே, நிந்தைக்கு மத்தியில் இருக்கும்போதே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யோபு 42:10 என்ன ஜெபித்திருப்பார்? ஆண்டவரே என் சிநேகிதர்களை மன்னியும், அவங்க தவறாக பேசிட்டாங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு பரிந்து பேசி ஜபம் பண்ணினார். அந்த ஜபத்தை உண்மையாய் பண்ணினார். அந்த ஜபத்தை கேட்ட உடனே வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், அவனை 2 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். நானே உபத்திரவத்தில் இருக்கிறேன், நான் எப்படி தேசத்துக்காக ஜெபிப்பது? நானே வியாதியில் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது? இல்லை யோபே, நீ உபத்திரவத்தில் இருக்கும் போதே, வியாதியில் இருக்கும் போதே, வேதனையில் இருக்கும் போதே நீ மற்றவர்களுக்காக ஜெபித்தபடியால் உன் சிறையிருப்பை நான் மாற்றுகிறேன், வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் தருகிறேன் என்று யோபுக்கு ஆண்டவர் செய்தார், உங்களுக்கு செய்வார். யோபுடைய சிநேகிதர்கள் மேல் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது, அவங்க பாவம் செய்துட்டாங்க, அழிச்சிருவேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை பாருங்க, மக்கள் மனிதனை தெய்வம்ன்றாங்க, மிருகத்தை தெய்வம்ன்றாங்க, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருளையெல்லாம் தெய்வம்னு சொல்லும் போது ஆண்டவுடைய உள்ளம் துக்கப்படுகிறார். மந்திரவாத பில்லு சோனியை செய்து பயங்கரமான விளைவுகளை தேசத்தில் ஏற்படுத்துகிறாங்க. மனிதனை பாவம் செய்கிற மனிதனை குடிகாரனை கடவுளின்றாங்க, போதையை பயன்படுத்துகிறவனை கடவுளினை மனிதனை கடவுளாக மாற்றும் போது தேவனுடைய உள்ளம் துக்கப்படுகிறது. நான் இவர்களை அழித்து போடட்டும், தேவன் கோபத்தோடு எழும்பி நிற்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்காக தேசத்துக்காக திறப்பிலே நின்று, இல்லை ஆண்டவரே இவங்கெல்லாம் என்னுடைய ஜனம், என் சகோதர சகோதரிகள், நீங்கள் மன்னிச்சிருங்க, அந்த பாவத்தை மன்னிங்க, எனக்கு மன்னிச்சிங்களே, என் ஜனத்துக்கு மன்னிங்க, இறக்க செய்யுங்க, ரட்சிங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, நீ பரிந்து பேசி ஜபம் பண்ணும்போது உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இழந்து போனது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார், 2 மடங்கா தருவார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 42:11 வாசிக்கும் போது அவன் அற்பமா எண்ணினவங்க, அவனுடைய உடன் பிறந்தவங்க, சகோதரங்க, சகோதரிகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் திரும்பி வந்து யோபு கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்றாங்க. அப்ப ஆறுதல் சொல்றாங்க, ஆண்டவர் சிறையிருப்பை மாத்தின பிறகு யார் உங்களை அற்பமா பேசினாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க, யார் உங்களை கேவலமா பேசினாங்களோ அவங்க உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்பாங்க, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ தங்களுடைய உதவிக்காக உங்களை தேடி வருவாங்க, உங்க ஜபத்தை தேடி வருவாங்க, உங்களுடைய உதவியை தேடி வருவாங்க, நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஒரு சமயம் ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, ரொம்ப அருமையான சாட்சி. வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க நல்ல விசுவாசி, கர்த்தருக்குள்ள நல்ல பலன் அடைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் வியாதி, டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க உடம்புல கேன்சர் இருக்கு, கேன்சர் கட்டி, அது கை வச்சா தெரியும், கேன்சர் வியாதி கை வச்சா தெரியும், ரொம்ப ஆபத்தானது. அதனால் அந்த சகோதரி சோர்ந்து போகலை,
விசுவாசத்தில் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டதுனால என்ன வந்தாலும் ஆகட்டும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க தெருவில் இருக்கிற இன்னொரு சகோதரி, அவனுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர், வயிற்றில் அந்த கட்டி இருக்கிறது தெரியும், கை வச்சா தெரியும். அவங்க வந்து இவங்ககிட்ட அழுதாங்க, கேன்சரு பாருங்கள் இப்படி கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுமோ தெரியல, பயமாக இருக்குது, பணமும் செலவாகும், ஆஸ்பத்திரிக்கும் போகணும் அப்படின்னு வேதனையோடு சொன்ன உடனே இந்த சகோதரி பாருங்கள், நாலுமாவடியில் தெரப்பின் வாசல் ஜபன்னு ஒரு ஜபம் நடக்குது, அங்கே நான் உன்னை கூட்டிக்கிட்டு போகிறேன், இயேசு உனக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய தெருவில் இருந்த கிறிஸ்தவை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத அந்த சகோதரியை கூட்டிக்கிட்டு இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து கூட்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க சரீரத்திலும் கேன்சர் இருக்குது. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்காக ஜப நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. தனக்காக ஜெபிக்கலை, என் உடம்பில் இந்த கேன்சர் இருக்குது சுகம் கூட ஆண்டவரேன்னு கேட்கலை, அதை மறந்துட்டாங்க. தன்னுடைய தேவையை மறந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, பாவம் அந்த மகள் கேன்சர் வியாதி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது சுகம் கொடுங்க, எப்படியாவது சுகம் கொடுங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது ஆண்டவுடைய வல்லமை இறங்கிச்சு. அவ்வளோதான், ஜபம் முடிச்சுட்டு அவங்க சிநேகிதிக்கு தான் ஜபம் பண்ணாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் ஜெபிச்சாங்க, தனக்காக ஜபமே பண்ணலை. இப்போது ஜபம் முடிஞ்சிட்டு பார்த்தா இவங்க உடம்புல இருந்த கேன்சர் கட்டியே காணவில்லை, மறைஞ்சிட்டு. இவங்க தனக்காக ஜபமே பண்ணலை, மேடையில் வந்து ஷார்ட் சொன்னாங்க இதே இடத்துல, தனக்காக ஜெபிக்கணும்னு வரவும் இல்லை, தனக்காக ஜெபிக்கவும் இல்லை. தான் சரீரத்தில் கேன்சர் இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்க சுகமடையணும்னு பாரம் எடுத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. அதான் வேத வசனம் எவ்வளோ உண்மை உள்ளது பாருங்கள். யோபு சிநேகிதருக்காக ஜெபித்தான். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடந்து விடும். நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியம் வாய்க்கும். நீங்கள் தேசத்தில் இருக்கிற இந்திய மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும், உயர்வு உண்டாகும். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இதே காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாவா? இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம் வந்து விட்டார், விடுதலை கொடுக்கிற நேரம் வந்து விட்டார், சிறையிருப்பை மாற்றுகிற நேரம் வந்து விட்டார். எல்லாரும் ஜபத்தோடு எழுந்து நிற்போம், ஜபத்தோடு எழுந்து நிற்போம், எல்லாரும் ஜபத்தோடு எழுந்து நிற்போம். முதலாவது ஒரு 5 நிமிடம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, தேவனுடைய வாக்குத்தத்தை முன்வைத்து அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக அர்ப்பணிக்கணும். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். இப்போ முதலாவது, இழப்பிலும் வேதனையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் யோபுவை மாதிரி கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரை முறுமுறுத்திருந்தா, ஆண்டவரை கேள்வி கேட்டிருந்தா, இதை விட ஆண்டவரை எடுத்துக்கொண்டா பரவாயில்ல, நான் ஏன் வாழனை செத்துட்டா பரவாயில்ல, இப்படிலாம் வார்த்தை பேசியிருப்பீங்க. அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஜெவமணி ஜெவமணி என்னத்தை கண்டேன், ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால, உங்களுடைய நாவினால் தேவனை துக்கப்படுத்திட்டீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாரு, அற்புதம் செய்ய முடியாதபடி தடை பண்ணுகிறார். அப்போ அதை அறிக்கையிடணும், என் வாயின் வார்த்தையினால் நான் பாவம் செய்துட்டேன், யோபு உதடுகளினால் கூட பாவம் செய்யலை, நான் என் வார்த்தையினால் உம்மை துக்கப்படுத்திட்டேன், உம்மை கேள்வி கேட்டுட்டேன், அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னியும் என்று முதலாவது அது ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் துதிக்கணும். அது முதலாவது காரியம். 2வது, யோபு விசுவாசித்தார். இந்த சூழ்நிலையில் நான் விசுவாசத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வாக்குத்தத்தை எனக்கு, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்,
நீர் உயிரோடு இருக்கிறீர், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிற அன்பை விசுவாசிக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், விசுவாசத்தை அறிக்கையிடணும். மூன்றாவது, யோபு பொறுமையாக இருந்தார். நான் பொறுமை இல்லாமல் போனதுனால நிறைய பாதிப்பு, பொறுமை இல்லாமல் போனதுனால குடும்பத்தில் விரிசல், பொறுமை இல்லாமல் போனதுனால குடும்பம் உடைக்கப்பட்டார், பொறுமை இல்லாமல் போனதுனால இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க. உங்களுடைய வாயின் வார்த்தை, பொறுமை இல்லாமல் நீங்கள் பேசின வார்த்தை, நீங்கள் நடந்து கொண்ட விதம் உங்கள் மனைவியை துக்கப்படுத்தி விட்டார், கணவரை காயப்படுத்தி விட்டார், உங்களுடைய மாமியாரை வேதனைப்படுத்தி விட்டார், உங்களுடைய மருமகளை அவமானப்படுத்தி விட்டார். அதனால் அதை அறிக்கையிடணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீ நான் பொறுமையாக இருப்பேன், உபத்திரவத்தில் பாடுகள் வந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன், ஒப்பு கொடுக்கணும். நான்காவது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். யோபு மற்றவங்களுக்காக ஜெபித்த போதா சிறையிருப்பை மாறினார். நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், மக்களுக்காக ஜெபிப்பேன், கிராமத்துக்காக ஜெபிப்பேன், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஜெபம் பண்ணுவேன், இனி சுயநலமாக இருக்க மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நான்கு காரியம் இப்போ அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறீங்க, முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், நான் முறுமுறுத்துட்டேன், உம்மை கேள்வி கேட்டேன், உம்மை பரிகாசம் பண்ணினேன், என் வாயின் வார்த்தையினால் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், அறிக்கையிடுங்க. நான் விசுவாசிக்காமல் போயிட்டேன், என்னத்தை செஞ்சிட்டார் ஆண்டவர், நான் இவ்வளோ ஜெபிச்ச ஒன்று நடக்கலையே, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்னா கேட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என் வாயின் வார்த்தைகளை மன்னிங்க, அவிசுவாசத்தை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் பொறுமையாக இல்லாமல் போயிட்டேனே, ஏன் நான் பொறுமையாக சகிக்கலை, பாடுகளை சகிக்கலை, நான் பொறுமை இழந்து நடந்ததுனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டு போச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க தவறிவிட்டேன், மற்றவங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஏதாவது ஒரு காரியம், அல்லது ரெண்டு காரியம், அல்லது மூன்று காரியம், அல்லது நான்கு காரியம், இதிலெல்லாம் என்கிட்ட குறைவு இருக்குது, ஆண்டவர் இன்றைக்கு என்கிட்ட பேசிட்டார், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன், அறிக்கையிடுகிறேன், அப்படி சொல்கிறவங்க இருந்தால் உங்களுடைய வல்லதுகரம் உயர்த்தி ரெண்டு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. என் குறையை நான் உணர்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பொறுமை இல்லாமல் நடந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஆண்டவரே துதிக்கிறதுக்கு பதிலாக கேள்வி கேட்டேன், மன்னிச்சிருங்க. ஆண்டவரே பொறுமையாக இருக்க தவறிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பொறுமை இல்லாமல் நடந்துட்டேன், அதனால் எனக்கு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க தவறிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னித்து எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், இனி நான் சந்தேகப்பட மாட்டேன், இனி நான் பொறுமையாக இருப்பேன், இனிமேல் நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறார். அர்ப்பணித்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலையின் வல்லமை இறங்குகிறார். எஸ், நான் அதை பார்க்கிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாகிறது, இப்பொழுதே சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது, நோய்கள் மறை ஆரம்பிக்கிறது, எஸ் பொல்லாத ஆவிகள் விலக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் விடுதலை கொண்டு ஆரம்பித்து விட்டார். விடுதலை, விடுதலை, சுகம், இப்பவே சுகம், இப்பவே விடுதலை ஆரம்பித்து விட்டார். நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு சுகம், இன்றைக்கு விடுதலையின் நாள். யோபின் சிறையிருப்பு மாறினர், உங்களுடைய சிறையிருப்பை மாறுகிற நாள். வியாதி என்கிற சிறையிருப்பை மாறுகிறார், பயம் என்கிற சிறையிருப்பை மாறுகிறார், டிப்ரெஷன் என்கிற சிறையிருப்பை மாறுகிறார், பலவீனம் என்கிற சிறையிருப்பை மாறுகிறார், நஷ்டம் என்கிற சிறையிருப்பை மாறுகிறார்,
அவமானம் என்கிற சிறையிருப்ப மாறுகிறது, தடைகள் என்கிற சிறையிருப்ப மாறுகிறது. சிறையிருப்ப மாறுகிற நாள் இன்று முதல் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பவே சுகம், இப்பவே சரீரத்தில் விடுதலை, கட்டுகள் அறுக்கப்படுகிறார், நோய்கள் மறைகிறார், நோய்கள் மறைகிறார், விடுதலை உண்டாகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மறித்து போன உறுப்புகள், செயலற்று போன உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறார், செயலற்று போன உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறார். உட நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் தொடப்படுகிறார். நரம்புகளிலே சுகம், எலும்புகளிலே சுகம் உண்டாகிறார். பாதிப்புகள் மாறுகிறார். மறித்து போன சரீர உறுப்பு உயிரடைகிறார், உயிரடைகிறார். மறித்து போன சரீரத்தில் உயிர் வருகிறார். பயன்படுத்த முடியாத கைகள் உயிரடைகிறார், பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவே நாமத்தில் உயிரடைகிறார். கால்களுக்குள்ளே வல்லமை இறங்குகிறார், கைகளுக்குள்ளே வல்லமை இறங்குகிறார், சிறுநீரகத்துக்குள்ளே வல்லமை இறங்குகிறார், இறங்குகிறார். விடுதலை, உங்களுக்கு விடுதலை, இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. ஆண்டவுடைய வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்குகிறார். இப்பொழுது விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. கைகளிலே சுகம், வாத வியாதிகள் விலகுகிறார், வாத நோய்கள் விலகுகிறார். ஆமென். வாத வியாதி, முடக்கு வாதம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறார். முடக்கு வாதம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறார். பக்கவாதம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறார். பக்கவாத நோய் மறைகிறார். பயன்படுத்த முடியாத கால்கள் இப்பொழுது இப்பொழுது செயல்படுகிறார். பயன்படுத்த முடியாத கால்கள் செயல்படுகிறார். பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிறார். எழும்பி நட, எழும்பி நட, எழும்பி நட. வல்லமை இறங்குகிறார். கால்களிலே சுகம், கைகளிலே சுகம், வாத வியாதி எல்லாம் மறைகிறது. விடுதலை, விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறார். சத்தருடைய கட்டு அறுக்கப்படுகிறார், பில்லிசோனிய கட்டு அறுக்கப்படுகிறார், மந்திர வல்லமை எரிக்கப்படுகிறார், விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாதிக்கப்பட்ட சிறுநீரகம், சிறுநீரகத்தில் சுகம், கிட்னியில சுகம், கிட்னியில சுகம். பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் சுகம், சிறுநீரக கற்கள் மறைகிறார், சிறுநீர் கற்கள் மறைகிறார், கிட்னி ஸ்டோன் மறைகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையில சுகம் உண்டாகிறார், கர்ப்பப்பையில சுகம் உண்டாகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மூளை பகுதியில சுகம், மூளை பகுதி ஆண்டவர் தொடுகிறார். மூளை பகுதியில பாதிப்பு, கட்டிகள் மறைகிறது, கட்டிகள், கட்டிகள் மறைகிறது. இப்பொழுது கேன்சர் கட்டிகள் மறைகிறது, டிபி கட்டிகள் மறைகிறது, டியூமர் தலையில் இருக்கிற டியூமர் எல்லாம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகள் அறுக்கப்பட்டு சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை, 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 விடுதலை, விடுதலை, இப்பொழுது விடுதலை. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறார், சிறையிருப்ப மாறுகிறார், விடுதலை உண்டாகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. இப்போ எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிருக்கு, விடுதலை பெற்றிருக்கிறேன், ஒரு அற்புதம் நடந்திருக்கு, என்னை விட்டு ஒரு ஆவி போயிட்டு விடுதலை உண்டாயிற்று, சரீரத்தில் மாற்றம், சுகம் பெற்று விட்டேன், விடுதலை பெற்றுட்டேன், அதை உணர்கிறேன். அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. இயேசு இன்றைக்கு பலத்த அற்புதம் செய்திருக்கிறார். நிறைய பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 பேர் வாங்க மேடைக்கு, ஷார்ட் சொல்ல, சீக்கிரம் வேகமாக வாங்க. 10 வருஷமாக நான் கண்ணாடி போட்டிருந்தேன் சார். கண்ணில் பிரச்சனை? கண்ணு பிரச்சனை, கண்ணை மாடி போட்டிருந்தேன், எழுத்தெல்லாம் தெரியாது. இப்போ என் பேர் சொல்லி அழைச்சிங்க. ஃபஸ்ட்டு சொல்லும் போது சாலமோன், நீ கண்ணுக்கு கண்ணு இப்போ உனக்கு தெளிவாகிடுன்னு சொன்னீங்களா ஐயா, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்போ நல்லா தெரியுது, எல்லாம் எல்லாம் தெரியுதுங்க ஐயா, எல்லாம் தெரியுது, தெரியுது. ஐயாவுக்கு எந்த ஊர்? ஈரோடுங்க ஐயா, ஈரோடு, ஈரோடு. சாலமோன், ஆண்டவர் பேர் சொல்லி உங்கள் கண்ணை ஆண்டவர் தொட்டு குணமாக்குறான்னு சொன்ன நேரம் பாருங்கள், கண்ணாடியெல்லாம் கழட்டி கையில் வச்சுட்டு வந்துட்டாங்க. தெளிவாக எனக்கு தெரியுது, ஏசு என் கண்ணில் பொறு கண்ணாய் மாற்றி விட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
முழங்கால்னா எந்த காலில் வலிக்கும்? இந்த காலில். எனக்கு பயங்கர வெயிட்னால நான் வெயிட் லாஸ் போயிட்டு இருந்தேன். எனக்கு லாஸ்ட் இயரும் அப்படி ரெண்டு காலுமே பயங்கர பெயின் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே வரும்போது சொன்னீங்க உங்களுக்கு அற்புதம் வந்து எப்போ வேணால் நடக்கும், அது ஜெபிக்கும் போது நடக்கும், சாட்சியில் நடக்கும், ஏன்னா நிற்க முடியல. பட் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது தேசப்பா எனக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே லாஸ்ட்டில் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு முழங்கால் வலி இருந்துச்சு. அப்போ நான் மனசில் நினச்சி தேசப்பா எனக்கும் சரியாயிடணும், இந்த முழங்கால நான் அநேக பேருக்காக முழங்கால் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போவே எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஜில்லன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு முழங்கால் ஈஸியாக தூக்க முடியுது, நான் நல்லா ஆகிட்டேன். முழங்கால நின்று நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கன்னு ஒப்பு கொடுத்தாங்க, ஜில்லுன்னு ஆண்டவுடைய வல்லமை இறங்கிச்சு, ஆண்டவர் முழங்காலை குணமாக்கிட்டார். அல்லேலூயா. என்னுடைய வலத கரத்திலிருந்து இந்த செயலிருந்து இருந்தது இந்த விரல், இந்த விரல் செயலிட்டு போய் செயலிட்டு போயிருந்து மருத்துவ இடத்துல போன போது இங்க ஆபரேஷன் செஞ்சாதான் அது முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷமா இந்த விரலை மடக்க முடியாது. டாக்டர் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி, இப்போ ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சு சுகமாக்கிட்டார். விரலுக்குள்ள உயிர் வந்து விட்டாரு. ஆண்டவருக்கு கரந்தட்டியே சுக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? பெங்களூர் ஐயா. பெங்களூர். நடராஜ் என் பேரு. நடராஜ். ஆமாங்க ஐயா. என்ன செய்திச்சு உங்களுக்கு ஐயா? இது கால் இந்த ரொம்ப எரிச்சல் சுகர் இருந்ததுனால எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், அவங்களாம் கைவிட்டுட்டாங்க. ஆண்டவர் கிருபையில எனக்கு நடக்க முடியாம வந்தீங்களா? ஆமா ஐயா, ரொம்ப தாங்கி 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 கொஞ்சம் கூட இந்த துணி உளுந்தாக்க முள்ளு மாதிரி குத்தம். இந்த துணி பட்டாலுமே முள்ளு மாதிரி படுக்கும் போது கூட இந்த பேண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நான் வலியில இருந்தேன். தாங்கி 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 தான் நடக்கணும். இப்ப என்ன நடந்து ஜெபிக்கும் போது? இப்ப நான் வேறவங்களுக்கோசம் ஜெபிக்கணும்னு சொன்னீங்க, ஜெபிச்சாயா? ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, சுகமா இருக்காய்யா. நல்லா நடந்து காமிங்க, அப்ப வேகமா நடந்து காமிங்க. பாருங்க, தாங்கி 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 தான் நடந்து வந்திருக்கிறாங்க. இப்படி நடக்க முடியாது. பேண்ட் போட்டா கூட முள்ளு குத்துற மாதிரி இருக்குமா? ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். அலையிலயா சொல்லுங்க. எந்த கை தம்பி? இந்த கை. எவ்வளவு காலமா? 6 மாசம். 6 மாசம் விரல் மடக்க முடியாதா? இப்படி மடக்க முடியாது. எதனால டாக்டர் சொன்னாங்க? ஆக்சிடென்ட் ஆகி இது மடக்க முடியாம இருந்த 6 மாசமா. இப்ப என்ன நடந்து ஜெபிக்கும் போது நாமத்தினாலே சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க பேர் என்ன? ஜெயபாலசிங். 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 ஆண்டவர் தொட்டுட்டார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆலங்குளம். ஆலங்குளம். இயேசு தொட்டினார். இயேசுவின் நாமத்தில் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. ஆமென், ஆமென். God bless you. கல்லு பிரச்சனைங்க. வலிக்குமா? வலிக்குதுங்க. ஒரு வருஷமா, இப்ப சமயத்துல 1 மாசம் கூட ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க, நான் தான் அட்மிட் ஆகலீங்க, பயந்துட்டு. இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப ஜவமணியில வந்து எதுவும் தொடர் மாதிரி இருந்தது, தொட்டாத வெளியே வர மாதிரி இருந்துச்சுங்க. அந்த கல்லு. ஆமா ஆமா, சுருக்கன்ற வலி வந்தது. சுருக்கனி வலிச்சு. அப்புறம் பார்த்தா ஒண்ணு தெரியல. நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? காளியம்மா. காளியம்மா. எந்த ஊர்ல? பொள்ளாச்சியில. ஒரு வருஷமா கிட்னி ஸ்டோன் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதை எடுத்து விட்டார், கிட்னி ஸ்டோனை. காளியம்மாவை இயேசு குணமாக்கிட்டார். கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த கையே? இந்த கை விளங்காம இருந்து ஒரு வருஷம் விளங்காது. விளங்காம இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணல, ஊசி போடுற போது இந்த கண்ணு கையை தூக்கி ஆராதிக்க முடியாம இருந்து கர்த்தருடைய கிருபையில இப்ப இந்த வலது கையில இறங்குதுன்னு சொன்ன உடனே இந்த கையை நல்லா தூக்குங்க. ஒரு வருஷமா, ஒரு வருஷமா அந்த கையை பயன்படுத்த முடியாது. மரித்த போன கையில ஜீவன் வந்து விட்டாரு. ஆமென். God bless you. அம்மா, God bless you. வலியோட தான் வந்தேன். வலி? ஆமா. இருதயத்துல மூச்சு விட்டா வலிக்கும், சிரிச்சா வலிக்கும், வேகமா நடப்பான, வேகமா நடந்தாலும் வலிக்கும். நேத்திக்கு உபவாசத்துல இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப சுத்தமா எனக்கு சுத்தமா இல்ல. ஒரு வருஷமா இருந்த இருதய வலிய கத்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. God bless you. God bless you. எனக்கு இடுப்பு வலி வரும், நல்லா கஷ்டப்படுவேன். ஆஸ்பத்திரியில முந்தானாலும் போனேன், நரம்பூசி எல்லாம் போட்டாவா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாவும்
அதிலிருந்து எசப்பா நான் யாரும் செத்து போகக்கூடாது உமக்கு ஆலயத்தில் நான் அந்த இடத்துல என்ன பேர் பேபி நாங்கள் கருங்கல் தேவிகோடு கருங்கல் கருங்கல் தேவிகோடு பிரச்சனை 38 வருஷமா அந்த குறுக்க பிடிச்சி வச்சு அமைக்கி வச்சிருக்கோம் நான் போய் நைட் ஜெபிக்கும் போது என்ன எனக்கு அதுல இருந்து என்ன விடுதலை வலி ஒன்னும் இல்லை வலி எல்லாம் இல்லை பாருங்க எவ்வளவு சிரிப்பு 38 வருஷமா இருந்த வலியை கத்தர் மாத்தி குணமாக்கிட்டார் ஆமே நான் 3 வருஷம் மட்டும் மூட்டு வலினால கஷ்டப்பட்டேன் பிறகு வந்து நிறைய மருந்தெல்லாம் எடுத்தேன் அதில் ஒன்றும் கேட்கல இப்போ வந்து ரெண்டு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே ஒரு அது சுகம் கிடைக்கிது என உணர்ந்தேன் அதனால இயேசுப்பாவுக்கே நன்றி இப்போ சோமாயிட்டு இனி ஆப்ரேஷன் தேவையில்லை ஆமென் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பிரஷர் அதிகமாகி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேங்க கீழே விழுந்தோடனே அப்போல்லாம் வலி தெரியல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாம் ஷோல்டரு முழங்கால் இதெல்லாம் காயம் ரத்தம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போனேன் போனது அங்கே ஊசி மாத்திரை மருந்து கழும்பு இதெல்லாம் கொடுத்தாங்க அது கொண்டு நீங்கள் போய் சுத்தமாக கழுவிட்டு மருந்து போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க அப்புறம் வரும்போது எப்படி வந்தீங்க வரும்போது பெரிய கால் வீங்கிச்சு எட்டி வைக்க முடியல இப்படி எட்டி வைக்க முடியல மொண்டி மண்டி தான் வந்தாங்க இப்படி இப்படி தான் வந்தீங்க இப்போ ஜெபிக்கும் போது என்ன சுத்தமாக வீக்கம் வந்துட்டு இந்த விரலெல்லாம் நல்லா வரும்போது வீக்கத்தோடு வந்தது ஜெபிக்கும் போது வீக்கம் வத்தி நல்லா நடங்க நல்லா நடங்க இம்மாரி தம்பாருங்க தத்தி தத்தி வந்துருக்குறாங்க காலெல்லாம் வீங்கி ஜெபிக்கும் போது இந்த வீக்கம் மறைந்து விட்டார் ஒரு காலில் அற்புத சுகம் எல்லாம் கறந்துட்டே சுகம் நன்றி சொல்லுங்க காட் பிளஸ் யூ ஐயா என்னுடைய பெயர் மாசிலாமணி நான் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சியிலே குடியிருந்து வருகிறேன் தற்பொழுது நான் 6 மாத காலமாக இந்த மூட்டு வலியின் காரணமாக பெரும் பாடுபட்டேன் என்னுடைய வாழ்க்கை துணையாக இங்கே வந்திருக்கிறார் அவர் நீங்கள் போக சுகமாக கிடைக்கின்றார் என்னுடைய நண்பர் மதிவாணன் என்பவரும் நீங்கள் வாங்கள் சுகம் அளிப்பார் என்று கூறி எங்களை அழைத்து வந்தார் நான் வரும்பொழுதே என்னுடைய கால் நல்ல சுகமாக பெற்றது ஐயா அவர்கள் இப்பொழுது பிரேயர் பண்ணும்போது என் பேர் மாசிலாமன் என்று அழைத்து என்னை கூறியதன் காரணமாக இதனாலே நல்ல சுகத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு கோடார் ஆமே நாமே நாமே இப்போ நல்ல சுகமாக இருக்குதா ரொம்ப சந்தோஷம் இயேசு நம்பி வந்தீங்க இயேசு சுகமாக்கிட்டார் காட் பிளஸ் யூ ஐயா காட் பிளஸ் யூ 6 மாதமா 6 மாசமா பாஸ்டர் என்ன செய்யுச்சு கழுத்து இந்த துபாயில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது திடீர்னு கை காலில் மறுத்து போய் படுத்து படிக்கல தான் உங்கள் ப்ரேயர் தானே பார்த்துட்டு அழுது ஜெபிப்பேன் ஏசப்பா எனக்கு வாழ்க்கை இவ்வளோதானே வரும்போது எப்படி வந்தீங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு தான் வந்தாங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு ஆமாம் பிடிச்சிட்டு அங்கே சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் என்னால் முட்டி போட்டு கூட ஜெபிக்க முடியாது நின்றுட்டு தான் அழுதுட்டு ஜெபித்தேன் கொஞ்ச நேரத்தில் பார்க்குற முட்டி போட்டு நான் ஜெபித்தேன் அதேமாதிரி இப்படி திரும்ப முடியாது மயக்க வரும் இப்படி திரும்ப முடியாது மயக்க வரும் இப்போ திரும்பறம் கொள்கிறேன் அந்த வேர்த்து ஊற்றம் அதெல்லாம் இப்போ இல்லை அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க நீ வரும்போது எலும்பை தொட்டு குணமாக்கிட்டார் கரந்தட்டி நன்றி சொல்லுங்க ரெண்டு பேரை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்க முடியும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க இப்போ தன்னால் நடந்து வந்துட்டாங்க காட் பிளஸ் யூ கிட்டப்பாரு தூரப்பாரு ரெண்டும் பிரச்சனையும் இருக்கு ரெண்டுமே தெரியாது இப்போ அவன் தெரியாது ஆனால் இப்போ இன்னைக்கு கண்ணாடி போட்டால் தான் எனக்கு கண்ணு தெரியல எல்லாம் எழுதும் தெரியுது இங்கே பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே கண்ணாடி போடாம தெரியுது கர்த்தருக்கு கூட புது கண்ணை கொடுத்துட்டார் கறந்துட்டுங்க ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ போங்க போங்க வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா நுரையீரல் பாதிப்புன்ட்டாங்க 3 மாதத்தில் இறந்துருவேன்னு சொன்னாங்க டாக்டர் இறந்துருவீங்க 7 வருஷத்துக்கு முன்னே இங்கே ஜபத்துக்கு நான் வருவேன் இங்கே ஒரு தம்பி ஜெபம் பண்ணாங்க கிளியர் ஆயிடுது கிளியர் ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சு இப்போ 2 வருஷமா வீசிங் கிடையாது எந்த வியாதி வீசிங் ப்ராப்ளம் 7 வருஷம் நீங்கள் உயிர் வாழ்றதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இயேசு இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க இயேசு கம்ப்ளீட்டாக சுகமாக்கிட்டார் கறந்துட்டு இயேசுக்கு நன்றி ஆமே காட் பிளஸ் இந்த 1 வருஷமா அந்த 2 ஷோல்டரும் பயங்கரமா வலி ஷோல்டர் வந்தது இந்த நரம்புல இருந்து இதுவரைக்கும் முதுகு பாத்திரம் கூட விளக்க முடியாது எனக்கு ஆண்டவர் இயேசப்பா அந்த செவத்துல எனக்கு கத்தர் குணமாக்கிட்டார் God bless you போயிட்டு வாங்க எனக்கு கிடினஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்க தான அது ஆமா ரொம்ப தலை சுத்தினால வெளிய ஊழியத்துக்கும் போக முடியாது மோகன் பாஸ்டர் கிட்ட போவேன் எவ்வளவு காலமா இருந்து 1 இயர் 1.5 வருஷமா ரொம்ப ப்ராப்ளம் இப்ப ஜெபிக்கும் போது கடவுள வல்லமே பார்த்தேன் கத்தர் சொன்னாரோ தலை சுத்து பலவீனங்களை நீக்கப்பட்டு ஆமென் ஆமென் நல்ல சோமாயிட்டு God bless God bless 10 வருஷம் என்ன செய்யும் அடிக்கடி மயக்கம் போட்டு எங்கனாலும் விழுந்துருவேன் பயமாவே இருக்கும் ஒரு பெண்ணுடைய உருவம் தெரியும் பெண்ணோட உருவம் உருவம் தெரியும் அப்புறமா மரிச்சு போயிரு அப்படின்னு அதுக்காக சொல்லிட்டே இருக்கும் பயம் இருந்துட்டே இருக்கும் இன்னும் நிறைய உடம்பு ஃபுல்லா வியாதி ஆயிருச்சு
நிறைய மருந்து மாத்திரை, ஆனால் சரியாகவே இல்லை. இப்பொழுது வந்து அந்த ஓரத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவுடைய வல்லம் அப்படியே வயிற்று பகுதியிலையும் உச்சந்தலையிலையும் சூடாக இறங்கினோடனே நான் அலக்கழிக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். நான் வந்து எப்பொழுதும் நிறைய டிஃபன் பாக்ஸ், ஏழு டிஃபன் பாக்ஸும் 7-8 வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அது இருந்தால் போதும் அப்படின்னு நான் இருந்தேன். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி உங்களை மட்டும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தொட்டு விடுதலை கொடுத்துட்டார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறார், பில்லி சொன்னிய கட்டுகள் அறுக்கப்பட போகிறார், பயத்தின் ஆவிகள் விலக போகிறார், மந்திர கட்டுகள் அறுக்கப்பட போகிறார். அந்த மாதிரி பயத்தை கொண்டு வருகிற ஆவி, சொப்பனத்தில் பேசுகிற ஆவி, பயப்படுத்துகிற உருவங்களை கொண்டு வருகிற ஆவி, அது மாதிரி பெண் உருவம் பாம்பு ரூபத்தை காண்பிக்கிற ஆவி, இந்த மாதிரி அசுத்த ஆவி உள்ளத்தில் பேசுது, செத்து போயிரு செத்து போயிருன்னு பேசுது. அந்த ஆவிகள் இப்பொழுது விலக போகிறாரு. உங்களுக்கு விடுதலை, பில்லி சொன்னிய கட்டு அறுக்கப்பட போகிறாரு. கரமுயர்த்தி இயேசு இயேசு இயேசு. எல்லாரும் இயேசுவை பாருங்க. இயேசுவை கண்ணு தரக்கூடாது. இயேசு அவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. இறங்கும் போது அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறும். பொல்லாத ஆவியினுடைய கட்டுகள் அறுக்கப்படும். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிற நேரம். சில ஆவிகள் ஒளிந்திருக்கிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே, வெளியே வா இப்பொழுது. கம் அவுட் யூ டேவல். பொல்லாத மந்திர பில்லி சொன்னி ஆவிகள் எரியட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே வா இப்பொழுது. குடும்பங்களை பாழாக்குகிற பொல்லாத ஆவியே, மந்திர பில்லி சொன்னி ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். கம் அவுட் யூ டேவல். வெளியே வா பொல்லாத ஆவியே, நீ வெளியே வா இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். குரங்கின் ஆவி, பில்லி சொன்னியத்தின் ஆவி, வெளியே வா. இந்த இடத்துக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். இவங்க மேல உனக்கு இனி அதிகாரம் இல்லை. இந்த குடும்பங்கள் இயேசுவுக்கு சொந்தம். இனிமேல் உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. அந்த ஆவிகள் அழியட்டும். பில்லி சொன்னிய வல்லமை எரியட்டும். பில்லி சொன்னிய வல்லமை எரியட்டும். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி, கர்ப்பத்தை தடை பண்ணுகிற ஆவி, வெளியே வா, வெளியே வா பொல்லாத ஆவியே. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவியே, வெளியே வா. பொல்லாத ஆவியே வெளியேறு. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பாம்பின் ஆவிகள் எரியட்டும் இப்பொழுது, எரியட்டும் இப்பொழுது. தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வெளியே வருகிறதற்காய் நன்றி. அந்த கிரியைகள் அழியட்டும். பொல்லாத ஆவிகள் அழியட்டும். தேங்க்யூ லா. இப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கரம் வைத்தங்க. உங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும். இரண்டத்தனியான பலன். கடன் பிரச்சனை மாறும். வேலைக்கு வழி திறக்கப்படும். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கும். வழக்குகளுக்கு முடிவு வரும். வழக்குகளுக்கு முடிவு வரும். ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரிந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தரை இணைக்க போகிறார். பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. பிரிவினையின் ஆவிகள் விலகுகிறது. குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இப்பொழுது தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக திறப்பிலே நின்று மன்றாடுகிறேன். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற பிள்ளைகள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாய்ப்பதாக. திருமண காரியங்கள் வாய்ப்பதாக. இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உண்டாவதாக. கற்பத்தின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வழக்குகளுக்கு முடிவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வழக்குகளுக்கெல்லாம் முடிவு உண்டாவதாக. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும். வருமானங்களை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வறுமைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நிறைவான ஆசீர்வாதம்
உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. என்ன ஆசீர்வாதம் கேட்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக. ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் நான் செய்தேன். இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர், இந்த மக்களோடு பேசினவர் நீர், இந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தவர் நீர், இந்த மக்களுக்கு சுகம் கொடுத்தவர் நீர். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கூடி வந்திருந்த தேவ பிள்ளைகள் அனைவரும் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றனர். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மனநிறைவோடு நான் அதை திருப்பி கிளம்புறேன். ஐயா சொல்லியிருக்காரு, வீடெல்லாம் நல்லபடியாக கட்டி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்காரு. நல்லபடியாக முடிச்சிருவேன் ஒரு நம் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில நான் முடிச்சிருவேன்னு சொல்லி நான் நம்புறேன். இங்க வந்து எனக்கு அற்புதமா இருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நான் சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கு போறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.